அனைவருக்கும் வணக்கம். இன்று 29 ஜூலை புதன்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் ரமண நூற்றிலிருந்து உள்ளது 40 அனுபந்தம் 19வது செய்யுள், அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் வகையில் இன்றைய தொடர்ச்சி இது. இதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்றைய மாலை சத்சங்கத்தில் இது வந்து ஒரு மகத்தான ரகசியமாக மனித சமுதாயம் தன்னைத்தானே மூடிக்கொண்டு விட்டது, ரகசியமாக ஆக்கிவிட்டு ஆன்மீகத்தை என்னமோ மர்மமான விஷயங்களில் சம்பந்தப்படுத்தி அணுகப்பட்டாதபடி விழிப்பு நிலையில் எருது புண் காக்கைக்கு தெரியுமா அப்படின்வாங்க. எருமாட்டை வந்து ஏதோ அடிபட்டுடுச்சு, சீழ் வடியுது, ரத்தம் கசியுது தோல்ல, காக்கா அதுக்குள்ள சுவை பார்த்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இங்க வந்து மனித சமுதாயமே உயிர் என்பது ஒரு பெரிய மனத்தினுடைய பழைய பதிவு. அதை ரமண மகரிஷி அவர்கள் அந்த ரகசியங்களை பார்த்து, அதாவது மனிதனுக்கு உணர்ச்சியாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது பழைய பதிவுகளே, அது வந்து அகிலத்தையும் சிருஷ்டிக்கின்றது. நான் ஒன்று எழுந்தபின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண் அப்படின்னு அகந்தை என்ற கல்வனை மனித சமுதாயத்திற்கு பிடித்து கொடுத்து செய்முறையாக அவர்கள் வாழ்ந்து அதை கேட்ட மாத்திரத்தில் வந்து தனக்கு மனிதனுக்கு என்ற ஒரு தனி இருப்பு கிடையாது, அவன் பரம்பொருளின் நேரடியாக தொடர்பு கொண்டவன், அவன் காலங்காலமாக தொடர்பு கொண்டிருக்கும் அந்த இடம் வந்து ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கின்ற ஒரு இதயம், ஹிருதயம். அதை அவன் கோட்டை விட்டு விட்டான். விழிப்பு நிலையில் அந்த உடலளவாக தன்னை குறுக்கி கொண்டு அதன் மூலமாக எழுந்த கதாபாத்திரங்களில் ஆணாகவும் பெண்ணாகவும் வயதாகவும் உறவுகளாகவும் அதில் இரட்டை உணர்ச்சிகளை கொண்டு நல்லவைகளாகவும் கெட்டவைகளாகவும் தீமைகளாகவும் துன்பங்களாகவும் இன்பங்களாகவும் எல்லாம் இரட்டை 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 அடியோட இரட்டைக்கு ஆட்பட்ட ஒரு தனி மனித உணர்ச்சி கூட அங்க இல்லைன்றதுக்கு வந்து ஆன்மீகமும் எடுத்து உரைக்கவில்லை, உணர்த்தவில்லை, மனிதனும் உணரவில்லை. இப்படியாக இது சென்று கொண்டிருக்கின்றது என்பதை இந்த செய்யுள் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஏற்கனவே பல செய்யுள்களை பலவிதமான இந்த விழிப்பு நிலை ஆன்மீகத்தை போடுன்னு போட்டு பிரித்து கொடுத்துருந்தார். நம்மளுக்கு தானம் தவம் வேள்வி பக்தி யோகம் வானம் பொருள் சாந்தி வாய்மை மோனம் நிலை சாவாமர் சாவு துறவு சார் துறவு அறிவு இன்பம் வீடு தேகான்ம பாவமர தேர்ந்து கிட்டத்தட்ட 18 ஐட்டத்தை தனித்தனியாக போட்டு விழிப்பு நிலை வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பண்ணவே வேண்டாம், இப்படி பண்ணுறதே வந்து அகந்தை இருந்தால்தான் பண்ண முடியும். உண்மையான தானம் அகந்தைன்னே ஒன்று இல்லை, அறியாமைனே ஒன்று இல்லை, உணர்ச்சி வயப்பட்டவனே ஒன்று இல்லை. அது வந்து நித்தியம் வந்து ஞான சுரூபமாக அனைத்தினது சுரூபமாக ஒரே ஒரு உள்கடந்த கடவுள் தன்மையானது சதா கால தேசங்களை கடந்து அத்தனை மனிதன் கற்பித்த அனைத்து வித்தியாசங்களும் கால தேச வித்தியாசத்திலிருந்து அவன் தன்னை பிறந்தவனாக கருதுவதிலிருந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அமெரிக்கனாக இருக்கட்டும் இந்தியனாக இருக்கட்டும் யூரோப்பியனாக இருக்கட்டும் சைனீஸாக இருக்கட்டும் எனி ஒன் வேற்று கிரகவாசிகளாக கூட இருக்கட்டும் தேவர்களாக கூட இருக்கட்டும், அப்பேற்பட்ட விஞ்ஞானம் வந்து இங்கு கண்டுபிடிக்கப்பட்டு என்ன விஞ்ஞானம், நான் என்னுடையவைகள் அடியோடு உணர்ச்சிகளால் பழைய பதிவுகளாக தொடர்ந்து விழிப்பு நிலை வாழ்க்கையாக எழுந்து கொண்டிருக்கின்றது.
இங்கு இதை வைத்து எதை செய்தாலும் அது ஆன்மீகமே கிடையாது, அப்படி இல்லை என்று உணர்வதே சத்தியமான ஒரு அணுகுமுறையாகும். அதை கொண்டுதான் அவன் வந்து எண்ணங்களே இல்லாமல் ஆசுவாசம் அடைவான், அமைதி அடைவான், உண்மையான ஆற்றலான சுரூபத்தின் ஆற்றல் அவன் மூலமாக உணர்வாக வெளிப்படும், அறிவாக வெளிப்படும். உணர்வே அறிவாக வெளியில் வரும். நம்ம புத்தியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அம்சியமே இல்லை. ஏன்னா இந்த எந்த விலங்கினமும் தனியா வந்து எதையும் வச்சுக்கிட்டு உபயோகிக்கல. ஆழ்ந்த வர்க்கத்துல எப்பேற்பட்ட பண்டிதரும் அங்க இல்லை. எந்த விதமான பெரிய பெரிய பட்டங்கள் பதவிகள் வாங்கினவங்க யாருமே கிடையாது. அப்படியாக இந்த பிரபஞ்சமாக எழும் ஒரு பொருளே, ஒரு ஒரு நடப்பே, ஒரு தன்மையே அகிலமா நாடிகள் அப்படின்றது இந்த செய்யுள்ள வந்தது. அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கு தொடருவோம். அங்கெல்லாம் என்ன சொல்றான்றதை இன்னைக்கு பார்த்துருவோம். அதன் ஃபர்ஸ்ட் செய்யுள்ள ஃபுல்லா போயிடுவோம். 19வது செய்யுள் உள்ளது 40 அனுபந்தம். அதன் முகம் இகல் உளது அகம் உள சிறு துளை, அதனில் ஆசாதியோடு அமர்ந்துள்ளது இருள் தமம், அதனை ஆசரித்து உள அகிலமா நாடிகள், அது வழி மனது ஒளி அவற்றினது இருப்பிடம். அதாவது இங்க சாரமாக பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு எங்க இருக்கு? அடுத்த வரக்கும் ஆழ்ந்த உறக்கத்துல இப்படி இருக்கின்றதுன்றத அதுதான் எல்லாத்தோட சொருபம், மனிதனோட சொருபம் மாத்திரம். ஆனா மனிதன் மாத்திரம்தான் இதை வந்து கேட்க முடியும், கிரகிக்க முடியும், உணர முடியும், பார்க்க முடியும், மெய்ப்பொருளாக அமைய முடியும். அதற்கு தான் மனித ஜென்மமே. மொத்த மனிதர்களுடைய பர்பஸ், தி எக்ஸிஸ்டென்சியல் பர்பஸ், Why have they born? To know that they are never born. They are never born. பிறக்கவே இல்லைப்பா. பிறந்தது எது அப்படின்னா கை காலா? கை கால் இல்லை. கை கால் மாதிரி ஒரு கள்ளன் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல வெயிட் பண்றான். ஞானியர்கள் தெள்ள தெளிவாக அவனை கண்டுபிடித்து அவனை ஒழித்து கட்டி எந்த பொருள் சத்திய பொருளோ அந்த சத்திய பொருளாகவே தங்கள் வாழ்வை இரண்டர கரைத்து கலந்து வாழ்ந்து காட்டியுள்ள அதனுடைய செய்யுள் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்க 3வது லைன் பாத்தீங்கன்னா, அதாவது ஆசாதியோடுன்னு என்ன இடத்தோம்னா, எல்லையில்லா தேசத்தையும் காலத்தையும் கடந்த இந்த வாசனை திரட்சின்னு அர்த்தம். ஆசாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்தும்னு அர்த்தம். அதுல வரம்புகளே கிடையாது. என்றைக்கு வந்து சத்பொருள் ஆரம்பிச்சதோ அந்த சத்பொருள், சத்பொருளுக்கு ஆரம்பமும் கிடையாது, நடுவும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆனா பொய்களுக்கு உண்டு. ஆனால் பொய்களாகி எப்போது பிரிந்ததோ அதை இப்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்ப இதுல இருந்து இருக்கு. அது வந்து ஏதோ பெரிய பொருளே கருணை கொண்டு பூமியில் பகவான் ரமண மகர்ஷியாக அவதரித்து நமக்கு உணர்த்துகிறது. எல்லையிலா காலத்தையும் தேசத்தையும் கடந்து இந்த அறியாமையானது தனி மனிதனிடம் நான் பாவமாகவும், பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய மாயக்கட்டாகவும், பிரபஞ்சமும் மயங்கி கிடக்கிறது. பிரபஞ்சத்துக்கு ஒரு தனி இருப்பே இல்லை, அது இன்னும் இருள் இருக்கு. இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் எல்லாம் என்ன ஆறீங்க? சூரியனுக்கே இருப்பு இல்லப்பா, இங்க பூமிக்கு இருப்பு இல்லப்பா, அந்நியர்களா யாருமே இல்லப்பா. இது எல்லாமுமே என்னுடைய கற்பனை, என்னுடைய எண்ணங்களால் நான் என்னை கற்பித்துக் கொள்கிறேன். நானானது என்னை கற்பிக்க வைக்கின்றது. கற்பிக்கப்பட்ட என்னால் மற்றவர்களும் இருக்கிறார் போல் மனத்தில் சதா, எங்க நம்ம தலைக்குள்ளே, நம்ம உடம்புக்குள்ளே எல்லாரும் பூந்துட்டாங்க. உலகமே நம்ம உடம்புக்குள்ளே இருந்தா பூந்துட்டா வருது இல்லையே. எல்லாம் நுணுக்கமான மனத்தில் காட்சிகளாகவும், அதை ஒற்றிய அறிவு கொண்ட பெயர்களாகவும், அர்த்தம் கொண்ட பெயர்களாகவும், ஒலிகளாகவும், வார்த்தைகளாகவும், சொற்களாகவும், பாஷையாகவும், அர்த்தம் கொண்டே வாழ்க்கையை இந்த உடம்பு வாழ்ந்து கொண்டிருப்பது போல மனத்தினால் பாவித்து பாவித்து தானே நம்ம வாழறோம். வேற எப்படி வாழறோம் சொல்லுங்க? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்?
பிரம்மாண்டமான பிரபஞ்சம் நம்மளுடைய எண்ணங்கள்ல தானங்க அதனுடைய நிலைமைகளாகவும் அதனுடைய அர்த்தங்களாகவும் காட்சிகளாகவும் ஐந்து விதமான புலன் உணர்ச்சிகளாகவும் சகலமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் ஆசாதியோடுன்னு என்ன அர்த்தம், எல்லையில்லா, அதாவது பிகினிங்லெஸ். மாயா இஸ் பிகினிங்லெஸ், அவர் இக்னோரன்ஸ் இஸ் பிகினிங்லெஸ். நம்மளுடைய அறியாமை பிகினிங்லெஸ், ஆரம்பமற்றது, நடுவற்றது. ஆனால் இதை நான் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள் முடிவுக்கு வருகின்றது. நீங்கள் அப்படியே இதை கிரகித்தீர்களானால் நீங்கள் என்ன உணர முடியும், ஆமா அந்த உலகத்துல இல்லை, இந்த பிரபஞ்சத்தை மனமாக பாவித்து கொண்டிருக்கின்ற, எண்ணங்களாக மாற்றி மாற்றி உறவு கொண்டிருக்கின்ற, அது வந்து உறவு கொள்ளலை நம்ம கிட்ட. The objects do not relate with us. We relate with them. Because they don't have that instruments to relate with us. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸுக்கு மனம் கிடையாது. மனிதர்களுக்கு மனம் இருக்கிறது. அவங்க மனம் இருந்து உங்க பொண்ணோட நீங்க பேசிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றதே வந்து ஆக்சுவலா வந்து அவங்க ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க தூங்கிக்கிட்டு, அதுலேருந்து ஏதோ வார்த்தைகளை விழிப்புணர்வு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உலகத்துல அப்படி மெர்ஜாய் கிடக்கும். நம்மளுடைய எண்ணம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, நான் அபிமானிக்க, என்னுடைய நான் வந்து என்னுடைய பையனை அபிமானிக்கின்றது, ஆ இவன் என்னுடைய பையன் அப்படின்னு ரொம்ப ஆசையா பாசமா அபிமானிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்னுடைய உலகம்தான், அதுல என் பையன் இல்லவே இல்லை. அவன் பெயர், அவனுடைய உருவம், காட்சி அவ்வளவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கு எனக்குள்ள. நான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறத போய் நான் என் பையன் சொல்றேன், அதுக்கு மேல அங்க கிடையாது, உண்மையில் கிடையாது. ஏன்னா நானுக்கே இருப்பு, எனக்கே இருப்பு கிடையாது, நானே எனக்கு காட்சி. இதைத்தான் அகிலமா நாடிகள்ன்றது மூணாவது லைன்ல வருது. ஏங்க சொல்லணும், அவங்க லேசுப்பட்டவங்க இல்ல, நுனிப்புல் மேஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. பிரம்மாண்டமான பொருள் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது. எல்லாரையும் சுருட்டி அப்படியே அறியாமை மயமாக இருள் தமமாக தனக்குள் வைத்து இருந்து விட்டு, ஏன்னா அவன் விசாரிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படியே அவனுடைய விசாரம் இன்மை, அதாவது விசாரிக்காத தன்மை அப்படியே தொடர்ச்சியாக விழிப்பு நிலையாக தொடரப்போகின்றது. அடுத்த நாள் விழிப்பு நிலையாக தூக்கத்திலிருந்து விழிக்கப் போகின்றான். விசாரிச்சவனுக்கு தூக்கமும் பொய்யாயிடுது, விழிப்பும் பொய்யாயிடுது. எதற்கு முழித்துக் கொள்கிறான், எது உண்மையோ அதற்கு விழித்துக் கொள்கின்றான் அவன். To what he is getting awakened? He is getting awakened to that truth itself, because he is the truth. One who has seen the truth is the seer. Realized souls are called as seers. What have they seen? They had seen that they are the truth, and they are never born. Though they might be existing in the body, but they don't feel the physical body, because they are nothing but, their physical bodies are nothing but passing thoughts, passing feelings, passing emotions. It is a creation of I amness. Ellamume agandhayin utpatti, unarchimayamaga ennamayamaga nam vilipnilai vivagarippadella ஞானியர்கள் clear-ஆ பார்த்துட்டு பார்த்துட்டு என்னைக்கோ ஒரு நாள்ல முடிக்கிறது இல்ல, இல்லவே இல்லை, இல்லாதது இல்லாம போகுதுங்க. கயிறு கயிறு பாம்பா நெளிஞ்சுதுங்க. விழிப்பு நிலை தோறும் நம்ம கிட்ட நான்பாவம் நிறைய உணர்ச்சிகளா, சத்தியமா நான்பாவம் பாம்பா மாத்துது, உணர்ச்சி மயமா நம்மளே பாம்பா மாத்துது. அதனால பயம் ஃபீலிங்ல இருந்து பிறந்தவன் ஃபீலிங் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பாம்பு நிலைகிற ஃபீலிங், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்ட கிளாரிட்டி இல்லை. ஒரு மங்களான மாலை வெளிச்சத்தில் இரவும் வரவில்லை, பகலும் முடியவில்லை. ஒரு 6:30 மணிக்கு ஒரு தாம்ப கயிறானது
ஒரு இருள் மங்கின வெளிச்சத்தில் நல்ல சூறக்காத்து போல ஏதோ அடிக்குது, அப்படியே அசையுது. ஒரு மரத்திலேருந்து எவனோ ஏதோ கயிற போட்டு போயிருக்கான், அப்படியே ஆடுது, நெளியுது, கிளியார பாம்பு போல நெளியுது. உறைஞ்சு போய் நிற்கிறோம், உறைஞ்சு போய் நிற்கிறோம். நம்ம நானே வந்து ஒயாம பாம்பா நெளியறது தான் நான். அந்த நானே இல்லைன்ற உண்மை தெரியறது என்ன? உணர்ந்த குருவை அடைந்து திடமாக சிரவணம் செய்து நன்றாக ஃபர்ஸ்ட் நம்ம கண்டு நம்ம தெளியணும். என்ன நம்மளே பொய், பொய்யாவா பயமுறுத்துறார் அவரு? ஏதோ ஒரு இடத்த சொல்லி அந்த சிறு வாயை கொண்டது, சிறு முகப்பை கொண்டது, அந்த தாமரை போன்று இருக்கின்ற ஹிருதயம், அதனில் ஆசாதியோடு இந்த மாதிரி உணர்ச்சி மயமாக பாம்பு பயம் போல உணர்ச்சிகள் சத்தியமாக நான்பாவமாக நான்பாவமே பாம்பாக நெளிந்து கொண்டிருக்கின்ற உணர்ச்சி என்னுடைய, நான் வந்து என்ன நான் சத்தியமா நினைச்சேன்னா பிரபஞ்ச உணர்ச்சிகள் எல்லாம் என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னுடைய உண்மையை நான் கண்டுபிடிக்கவில்லை. பிரபஞ்சமே இப்படி கோட்டை விட்டதை சொன்னதால் தான் பிரபஞ்சத்தையே ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒரு அற்புதமான செய்யுள்ளது. முடிவுக்கு அது கொண்டு வரல, ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. உன் கண்ணுல கேட்டராக்ட், நீ மறைப்போட பார்த்துட்டு ஐயோ அது அது என்னுடைய பொருள், அங்க பாம்பு தான் நெளியுது, என்னுடைய மகன் சரியா படிக்கல, என்னுடைய பிசினஸ்ல நஷ்டம், எனக்கு ஏழ்மை, எனக்கு இயலாமை, நானே இல்லாத இடம், நான்ன்றதுக்கு ஆணித்தரமாக எழுகின்ற அந்த உணர்ச்சிகளே பச்சை பொய்கள், அவை பாம்புகள் போல, பாம்புகளே இல்லாத கயிற்றில் பாம்புகளாக நெளிந்து தோற்றம் கொண்டிருக்கின்றதுன்னா நீங்க பண்ணப்பட வேண்டியது விசாரம். நீ அதுக்கு வந்து புசு புசு புசுன்னு மூச்சு இழுத்து விடுறதோ, நான்கு விதமான பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், பாம்பா தெரியுற பயத்திலேருந்து இது என்னங்க பண்ணும்? ஐயோ எனக்கு பாம்பா தெரியுது, எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு நான் பக்தி பண்றேன், ஒரு கடவுளை அங்க வெளில வச்சுக்கிறேன், வெளியில திருப்பி இல்லாட்டி மனசுக்குள்ள அதே பயந்த மன நானு, இதை அவாய்ட் பண்றதுக்கு பாம்பை பார்க்காத, இந்த சைடு சாமின்னு ஒன்று வச்சுக்கோ, போற்றி பாடு, யூஆர் எஸ்கேப்பிங் இல்ல. இது வரைக்கும் வாழ்ந்த ஆன்மீக குருக்கள் என்ன சொல்லிட்டு, இன்னைக்கு வரைக்கும் இன்னும் தொடரப்போகுது. விழித்துக் கொண்டவர்கள் நீங்கள் தான், இந்த சச்சங்கம் கேட்பவர்கள் தான் விழித்துக் கொள்கின்றார்கள், வேற யாரும் வீழ்ச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அவங்களுக்கு பரிகாரம் தானே சொல்லப்படும், ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே இல்லையே, அவங்கிட்ட மிஸ்டேக்கே இல்லையன்றதான் இந்த செய்யுளே. உனக்கு கற்பகோடி வருஷமா தேகலோக சாஸ்திர வாசனைகளாக ஒரு பெரித்த மனம், இருளு பிளஸ் தாமசீகமா தமசா பாம்பு போல மறைச்சிக்கிட்டு இருக்குன்றது இந்த செய்யுளை. இப்போ இங்க நடந்துருக்கிற ஆன்மீகம் என்ன? உடனே ஒரு உள்ளுக்குள்ள சிருஷ்டிக்கிறது, ஒரே பக்தி பூர்வமா கரைபவன் எவன், பக்தியால் தன்னை நெக்குருகி கரைபவன் எவன், அதனால என்ன வந்துடும்? இங்க பாம்பை பார்த்து பயந்துட்டான், அம்மாவோ அப்பாவோ மாமாவோ சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அழிச்சுட்டு போறதோ, வேப்பல் அடிக்கிற ஒரு மந்திரவாதி கிட்ட அழிச்சுட்டு போறதோ என்ன விதத்துல அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறது? பயந்தது தானே, அந்த இடத்தையே அவாய்ட் பண்ணுவான்ல. அப்படித்தான் குருக்களே வந்து நான வந்து என்னதுரா இதுன்னு உள்ள அவங்க வந்து சமாதியில கூட பார்க்கல, அவங்களுக்கு சகஜ சமாதியே சித்திக்கல. சகஜ சமாதின்னா என்ன? உள்ளதான் இதயம்னு சொல்லப்படுகின்ற வேறும், அதுதான் கடைசி லைன்ல பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. கடைசி லைன்ல அவர் என்ன சொல்றாரு? அதனை ஆசிரியத்து உள்ள அகிலமா நாடுகள், என்ன பிரபஞ்சமே இதை ஆசிரியத்து இருக்குது, எதை? தனி உணர்ச்சிய, தனி பொய்களை, தனிமைய,
எல்லாம் தனித்தனியா இருக்குங்க. பூச்சிகள் எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்க. ஒரு நாய் எப்ப பாரு மிரட்சியா பாத்துக்கிட்டு ஓடுதுங்க. நீங்க உங்க வீட்டு பாத்ரூம் பழைய பாத்ரூம் கிளீன் பண்ணல, இது பண்ணல, ரெனோவேட் பண்ணல, ஒரே கரப்பான் பிடிச்சிருக்குன்னா அதாவது உங்களை பார்த்துட்டு கிரு கிரு கிருக்குன்னு கிறிஸ் கிரசா ஓடுதுங்க. எல்லாத்துக்கிட்ட இருக்கிற பயமும் தெரியுது. ஆனா நீங்க மாத்திரம் நம்ம பெரிய வீரன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை உங்க நானே இல்ல. நம்ம கிட்ட நானுன்னு ஒரு உணர்ச்சி கொண்ட ஒரு வஸ்துவே இல்லை. அதனாலதான் பிரபஞ்சம் வந்து அதுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா அதுகிட்ட ஒரு உணர்ச்சி இல்லை. ஒரு கல்லுக்குள்ள உணர்ச்சி இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு பாக்டீரியா ஒரு செல் அமைப்பாக்கு வர உணர்ச்சி கூட உண்மை இல்லைன்றது மனத்திலேருந்து வருதுன்றது மனிதனுக்கு கற்பிக்கப்படுகின்றது, இங்க போதிக்கப்படுகின்றது, உணர்த்தப்படுகின்றது. ஒரு மாடு பயந்துதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடுவோம். திடீர்னு ராத்திரி பின்னாடியிலிருந்து ரொம்ப சத்தம் வருதுன்னா ஏதான பாம்பு கும்பு அந்த சைடு போயிருக்கோ, அதை பார்த்துட்டு மிரண்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பார்த்தா ஏதாவது இருக்கும், சரசரன்னு ஓடும். அதுக்கப்புறம் இதை ஆசுவாசப்படுத்திட்டு வருவோம் நம்ம. ஏன்னா உணர்ச்சிகளினால் அவைகள் பாடி லாங்குவேஜா கத்தியோ மிரட்சி கொண்டோ நமக்கு தெரிவிக்கின்றன. இவ்வளவுதான் அவைகளுக்கு வாயில்லா பிராணிகள்னே பேரு. நமக்குள்ள என்னது பயத்தை அப்படியே வந்து விழிப்பு நிலை ஆன்மீகம் என்ன பண்ணுது, வா 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 கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு வேப்பல அடிக்கிறேன், ஒரு 10 நாள் போய் கோயிலுக்கு சுத்திட்டு வா, எல்லாம் பண்ணிட்டு வாப்பா. பட் மனிதனுக்கு உணர்த்தப்பட வேண்டியது அவன் பெரிய பொருள், அவன் அவனே கடவுள், தெளிவா இருக்க வேண்டியவன் அவன், அமைதியாக இருக்க வேண்டியவன், அன்பாக இருக்க வேண்டியவன், ஆற்றல் அனைத்தையும் கருணை அனைத்தையும் அன்பு அனைத்தையும் பாசம் அனைத்தையும் எல்லாரோடும் பூச்சி பொட்டுலேருந்து ஆகாசம் வரைக்கும் பஞ்சபூதங்கள் வரைக்கும் அவன் ஷேர் பண்ணிக்க வேண்டியவன் மனிதன். அத்த சொல்றார் அப்பேற்பட்ட பொருள் நாமே. ஆனால் அதன் அந்த பொருளுக்கு பொருளை பொருளுக்குள் சென்று அந்த பொருளை தரிசிக்க முடியாமல் அதன் வாய்ப்புறம் மிக குவிந்துன்னா என்ன அர்த்தம், ஒரு தாட் அங்க போகாதுன்னு அர்த்தம். உங்களுடைய உணர்ச்சியால வந்து பொய் உணர்ச்சிகள், நீங்க பக்தி பண்றதெல்லாம் பொய் உணர்ச்சி, யோகம் பண்றதெல்லாம் பொய்யாளுக்கு நீங்க யோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு படத்துல சொல்லுவான், ஊசி குத்தின்ண்டே இருப்பாங்க காமெடியில, அவன் மாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருப்பான், என்னைய வலிக்கலையா எனக்கு எங்க குத்தின, நீ தலைகணிக்கு இல்ல ஊசி போட்டேன் அப்படின்வான். எனக்கு எங்க போட்டேன், தலைகணிக்கு இல்ல போட்டிருக்கேன், தலைகணிக்குள்ள போட்டிருப்பா அந்த பெயர்பட்ட நர்ஸ் அவ. இதுதான் விழிப்பு நிலை ஆன்மீகம். நம்மளை யாருமே நேரடியாக அவர்களும் உணரவில்லை, அவர்கள் உணரல, அவங்களால எப்படி காமிக்க முடியும், விழிப்பு நிலையில உணரல. உணர்லன்னா உணர்ல, என்ன உணர்ல, இது கற்ப கோடி வருஷமா புரண்டு புரண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு பிரபஞ்சம், பொய் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துல தனி உணர்ச்சி இல்லை, தனி அறிவு இல்லை, தனி உணர்வு இல்லை, அதுல இன்ப துன்பம் அது இல்லை. அதை கண்டு நம்ம மிரட்சி அடையிறோம்னா இந்த நர்ஸ் கேட்ட மாதிரிதான் இருக்கு, வலிக்கலையா அவனுக்கு, இவ்வளவு பெரிய ஊசி போடுறேன்னா நீ எங்க எனக்கு போட்ட ஃபர்ஸ்ட், தலைகாணிக்கல போட்டிருக்க, அந்த மாதிரி பிரபஞ்சத்துலயும் இல்லை. பிரபஞ்சம் ஜட பிரபஞ்சம், உடல் ஜட ஜட உடல், சட உடல் நான் என்னாது, இதயம் உதியாது, இதயத்துக்குள் இந்த எண்ணம் நுழையாது, எண்ணமும் சடம், சட உடல்னா இது மாத்திரம் சடம் இல்லை, இதுவாக இருப்பதே என்னுடைய எண்ணம், அந்த எண்ணமாக இருப்பதே பிரபஞ்ச உணர்ச்சிகள். பிரபஞ்சத்துல நான் இங்க வந்து ஆசாதியோடு இருந்திருக்கேன், ஆசாதின்னா நான் எல்லையில்லா காலமாக நான் பாவம் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய தூக்கமே என்னங்க, நான் பாவம் ஜம்ப் ஆயிடுதுங்க, ஜம்ப் அவுட் ஆயிடுது உடம்பு விட்டு, எங்க போச்சுன்னே தெரியல, என்னென்ன பிரபஞ்ச மரத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. குரங்குங்கள்லாம் ராத்திரி வந்து நிலத்தை விட்டுட்டு மரத்த மேல போய் உட்காந்துக்குமே, தங்களுடைய ஒடுங்கும் இடமாக வாழும் இடமாக மரத்தினுடைய உச்சி வச்சுட்டு இருக்கோம் குரங்குகள். எல்லாம் 6 மணி ஆச்சுன்னா, சன்செட் ஆச்சுன்னா பேட்ச் பேட்சா திரும்பும், அப்படியே கூட்டம் கூட்டமாக திரும்பும், திரும்பி அந்தந்த இடங்களில் போய் புகுந்து கொள்ளும்.
இங்க என்ன ஆகுது, நான் வந்து பெரிய குரங்கு கூட்டம் மாதிரி இது. கற்பகம் ஆசாதியோடு இருக்கிற இருளும் தமமும் தமசம் என்ன பண்ணுது, டபுக்குன்னு நான் குள்ள போயிட்டு நான் தனியா அந்த இதயத்துக்குள்ளேயும் போகாம அதனால தினம் தானம் தூங்கிதான் எழுந்துக்கிறோமே தவிர உணர்ந்து எழுந்துக்கிறதா சரித்திரம் இல்ல. தூக்கத்துல ஞானம் வரல நம்மளுக்கு. அப்படின்னா என்ன, இங்கு நன்றாக நான்கு யோகங்களை கடந்து நேரடியாக உணர்ந்தவர் அவர் அதுவாகவே உட்கார்ந்துகிட்டு இருக்கார், அதையே உபதேசிச்சுக்கிட்டு இருக்கார். அதை தவிர அவருடைய வாழ்க்கை ஒன்று பெரிதொன்றாக இருக்காது. உணர்ந்தவர்னா அதுதான் லட்சணம், உணர்ந்தவர்னா உணர்த்தி கொண்டிருப்பார், உணர்ந்தவர்னா உண்மையை தவிர வேற எதையுமே உணர்த்த மாட்டார். உணராதவன் கடப்பட்டிருப்பான், பரிகாரம் சொல்லுவான். நான்கு யோகங்கள் அத்தனை அவனுக்கு வேட்டை களம். நேரடியா பயப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த பாம்பு உண்மையில் உள்ளதா என்பதை விசாரிக்காமல் அதை நீங்க போஸ்ட்போன் பண்ற மாதிரி தான் நான்கு யோகங்களுக்கு உடனே போறது. அதுக்கப்புறம் என்ன, உங்க குடும்பத்தையும் சொல்லுவீங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அவருடைய அவர் இப்ப அதை கொள்ளு தாத்தா ஆயிட்டார் வச்சுங்க, அவர் என்ன பண்ணிருப்பார், அந்த ஏரியாக்கே போகாதேன்னு சொல்லியிருப்பார். அந்த குடும்பத்தையே இந்த பக்கம் வந்து, ஏன்னா அவரே அந்த காலத்துல வந்து பெருசுன்ற ஒண்ணு என்ன பண்ணிருக்கோம், அந்த பக்கம் போகாதரா, இனிமே அந்த பக்கமே போகாதரா அப்படின்னு போட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய வால் சுவரையே எழுப்பி இது உணர்ச்சிகளையே பார்க்காத, நான் பாவம்லாம் நம்மளுக்கு பார்க்க வேண்டாம் அப்படி நான் பாவம் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. அது இன்வெஸ்டிகேட் பண்றதே முளையிலேயே கிள்ளி எரிந்தது இந்த சமுதாயம். ஆன்ம ஞானத்தை முளையிலேயே கிள்ளி எரிந்து அந்த கொள்ளு தாத்தாவானவர் என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டா வீட்டையே வைக்கெட் பண்ணி போட்டார். அங்க பாம்பு இருக்குன்னு அவர் சத்தியம் பண்ணிட்டார். ஒரு பழமொழியே உண்டு, மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதைன்ட்டு. மூட்டைப்பூச்சியை விட கேவலமான ஜஸ்ட் விசாரிக்கணும், மூட்டைப்பூச்சியை கூட கண்டுபிடிக்கணும், எங்க கடிச்சது குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ராத்திரி லைட்டெல்லாம் போட்டு அடிச்சு டார்ச் எல்லாம் அடிச்சு கண்டுபிடிக்கணும். அவ்வளவு கூட கிடையாது, நமக்குள்ள வெறும் அப்படி பார்க்கணும். என்ன உணர்ந்தவன் இல்ல, பயந்தவனா எல்லாரும், பயந்தவன் எல்லாரையும் பயந்தவனா மாத்திரான். ஆமா ஆமா, சத்தியம்தான், பேய் இருக்கு, பிசாஸ் இருக்கு, இதுக்கு நீங்க ஏதானும் யோகாசனம் பண்ணீங்கன்னா மந்திர ஜபம் வந்து ரொம்ப நல்லது. பக்தி மார்க்கம் அதை விட நல்லது, வேதாந்த விசாரம் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. ஒரு பையனுக்கு கணக்கே வரலன்னா வேற பிசிக்ஸ் எடுத்துக்கலாம், வேற கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஹிஸ்டரி எடுத்துக்கலாம், இல்லாட்டி லிட்டரேச்சர் எடுத்துக்கலாம், எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி என்னமோ வந்து ஆன்மீகத்துக்கு ஆக்சுவலா சாய்ஸ்லெஸ், என்ன நாமே அது, நாம் தேடும் பொருள் நாமேங்க. மலை காட்டுல இல்லைங்க, யோகாசனால இல்லைங்க, பக்தி மார்க்கத்துல இல்லைங்க. நான் யாருன்னு தெரிஞ்சிருத்தனா நாம ஜபம் பண்ணும்போது என்னையேதான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். நாம ஜபமே பண்ண முடியாத அளவுக்கு என்ன பொருள்ல சொக்கி கிடப்பீங்க, சுகத்துல விழுந்து கிடப்பீங்க, ஆனந்தத்துல கரைஞ்சு கிடப்பீங்க. ஏன் இப்படி சொல்றார், ஆசாதியோடு அமர்ந்து உள்ளது இருள் தமம்னா அப்படியே விட்டுட்டோம். எதனால அஞ்ஞானம் இருக்கிறது, பிரபஞ்சம் பூரா உயிர் பயம் ஏன் இருக்கின்றது, நம்மளுடைய உயிர் பயம் மாத்திரம் இல்ல, பிரபஞ்சமே தோற்றம் இருப்பு அதெல்லாம் சத்தியம் ஆகிக்கிட்டே எப்படி இருக்க முடியும். அந்த இடத்தையே புறந்தள்ளி விட்டு அப்படியே அந்த இடத்திலேயே யாரும் வசிக்காதபடிக்கு ஒரு பெரிய ஜனசமுதாயமே வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, 750 கோடி மக்கள். அந்த பாம்பு இருக்கிற இடம்ன்றா போல உணர்ச்சிகள் சைட்லாம் போக வேண்டாம். சும்மா விழிப்பு நிலையில மிருகங்களை விட கொஞ்சம் ஜாஸ்தியா வாயுள்ள பிராணி போல பேசிக்கிட்டு அதுலேயே கலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒத்தரை ஒத்தர் தட்டி கொடுத்து பட்டம் கொடுத்துக்கிட்டு எவ்வளவு அறிவீனம். அப்படியே கழிக்க வேண்டியதை, அப்படியே கடக்க வேண்டியதை, உண்மை அல்லாததை உண்மையாக புத்தி தானே செய்யும். ஒரு குழந்தைய சாப்பாடை வைக்கிறதுக்கோசரம் அவன் வரான் இவன் வரான் ரெண்டு கண்ணை வரான் மூணு கண்ணை வரான் போலீஸ்காரன் வரான் அவன் வரான் இவன் வரான் சொல்ல மிரட்டலாம். நீங்க அடிச்சிடுவீங்க இல்லம்மாமா அவன்கிட்ட சொல்லுங்க, சாப்பிட சொல்றாரு. அவர் வந்தவர் சாதுவா இருப்பார், அவருக்கு மிரட்ட கூட தெரியாது.
நீங்க தான் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன்னு இவங்க கெஞ்சுவாங்க. அந்த மாதிரி இல்லாத ஒரு குழந்தைக்கு பூதம் மாதிரி ஆக்குற மாதிரி பிரபஞ்சமே இப்பொழுது வந்து ஆன்ம ஞானம் என்பதை கோட்டை விட்டதனால் மிக மிக எளி நாமே நம் சுரூபமே. முதலில் கிடைப்பது பெரிய அமைதிங்க. தட் யூ ஹாவ் அரைவ்ட். நான் சொன்னேன் இல்லை, த மொமெண்ட் யூ லிசன் டு திஸ், த மொமெண்ட் யூ ஹியர் திஸ் ஃபர்ஸ்ட், தட் நாம் பிறந்தவங்க கூட இல்லை. அப்படின்னா பிறந்ததெல்லாம் பழைய ஆசாதியோடு அமர்ந்துள்ள இருள் தமம். அந்த ஆசாதியோடு, அந்த ஆசாதின்னு சொல்லப்படுற எல்லையில்லா கால தேசமாக இந்த உணர்ச்சிகள் புரண்டு புரண்டு பழைய பழைய பதிவுகளை புதுசு போல ஆட்களாகவும் நாமாகவும் நம்மை உருட்டி மிரட்டி பாம்பு சைடு போகாது, அந்த சைடே போகாது இங்க யாரும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஜென்மமா போயிட்டு இருக்கு. மக்கள்ல அலைகள் அலை கடல் போல எல்லையில்லாத அலைகள் அடித்து கொண்டிருப்பது போல ஜனசமுதாயம் பிறந்து பிறந்து மாண்டு கொண்டு இருக்கின்றது. எல்லோருக்கும் அவதே பழைய கதை, பழைய பழைய ஆன்மீகம் வேற என்ன. அவங்க பயமே இல்லாத இடத்துல எப்படி நீங்க பயப்படும்? ஒரு 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 ராஜா இருந்தாராம். அவர் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாம். எதுல எக்ஸ்பர்ட்? அவர் எப்பேற்பட்ட லாக்கரையும் திறந்துடுவாராம். லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் வரைக்கும், இன்னைக்கு கம்ப்யூட்டரால் அமைக்கப்பட்ட டிஜிட்டல் லாக்ஸ் வரைக்கும், பாஸ்வேர்டு பாஸ்கோடு அது இது போட்டது எல்லாம் எல்லா விதத்திலையும் எக்ஸ்பர்ட். எதுவும் மந்திரவாதி போல இருக்கிறவர் போறோங்களா, அப்படி போய் பார்ப்பாரு அது என்ன டெக்னாலஜின்றது வந்து அது எப்படியோ அவருக்கு வந்து விரிச்சு காமிக்கும் போல் இருக்கு. டவாக்குன்னு என்னத்தையும் யூஸ் பண்ணுவார், மாயாஜால வேலை போல ஃபியூ செகண்ட்ஸ் தான் திறப்பார், பெரிய கரன்சி சிஸ்டம் திறப்பார் உள்ள போவார். அவருக்கு என்ன சவாலாகவே இருக்கும், யாராவது இந்த மாதிரி நம்ம அளவுக்கு நம்ம சூட்சமும் தான் ஹையஸ்டா, நம்மளுடைய ஸ்கில் தான் ஹையஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம். உலக மகா திருடர்கள் அத்தனை பேரும் கொள்ளக்காரங்க, பெரிய பெரிய ஹீஸ்ட், பெரிய பெரிய கொள்ளை டெக்கோய்டி இதெல்லாம் பண்ணவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறான். அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண கூப்பிடல, இட்ஸ் அ டேலண்ட் ஸ்கில்லு, எல்லாரும் வாங்க, யார் வேணால் இது பண்ணலாம். எவன் இது பண்ணுறானோ அவனுக்கு 100 கோடி இன்னைய ரூபா போருமா, இன்னைய ரூபாவில் 100 crores ஆன் த ஸ்பாட். நான் வந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து காத்தால 6 மணி இவ்வளோதான் டைம், சாயந்தரம் 6 மணிக்கு வாங்குவோம். 6 மணிலேருந்து யூ ஹாவ் 12 hours, அதனால் 12 hours டு அன்லாக் தட் அண்ட் ஷோ மீ ப்ரூவ் மீ தட் யூ கேன் ஓப்பன் எனி கைண்ட் ஆஃப் லாக் ஹவர் இட் இஸ் மேட். எப்படி பண்ணினதும் எதையும் நீ உடைச்சி திறக்க முடியாது, சாமர்த்தியமான கொள்ளக்காரன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக வந்தாங்களாம். ஒரு 15-20 பேர் வந்தாங்களாம். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை எல்லாம், பிகாஸ் எவ்ரி ஒன் வாஸ் டேலண்ட் என்ன, பட் எல்லாரும் வந்தாங்களாம். எல்லாம் அவங்கவுங்க இதெல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் ஃபில்அப் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஓகே, ஏன்னா எல்லாம் பார்த்தா அவங்களுடைய லிஸ்டில் இருந்தா அதெல்லாம் பழி வாங்குறதுக்கெல்லாம் ஒரு கூப்பிடல. என்ன அதெல்லாம் அடித்து அவரே பெருமைப்படுறார். ஏன்னா அவரே பூர்வீகத்தில் பெரிய கொள்ளக்காரனாகவே இருந்தவர். அவரை வந்து மாலை போட்டு யானை, அரசு யானை வந்து மாலை போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மகாராஜா அவர். அவர் சந்ததியாக வரல, பை நேச்சர் வந்து ஒரு பெரிய மகா கொள்ளக்காரன். ஆனால் அரசு யானை வந்து வாரிசு இல்லாததுனால இறந்த மகாராஜாவினுடைய மனைவியார் சந்ததி இல்லாததுனால அரசு யானையை மந்திரியோடு அனுப்பிச்சு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர். ஒரு கொள்ளக்காரனாக இருந்தவனுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளோ ஸ்பான்டேனிட்டியில் வாழணும் அப்படின்றது தெரியும். கிட்டத்தட்ட ஞானம்தான் பகவானே உள்ளது. இது அருணாச்சல அக்ஷரமண மாலையில் ஒரு கண்ணில படைத்தோம், துப்பறிவில்லா இப்பிறப்பின் பயன் ஒப்பிடவாயின் அருணாச்சலா. துப்பறிவு சிஐடி மாதிரி, ஒரு போலீஸ் சிஐடி மாதிரி. நம்ம விஞ்ஞானமா எடுக்கிறதுனால பகவானே அப்படி இருக்காரு, பியூட்டிஃபுல்லா இருக்காரு, ஓப்பனா இருக்காரு, செய்யுள்கள்லாம் ஓப்பனா இருக்கு. அருணாச்சலாலாம் அவருக்கு வந்து ரியல் வஸ்து சுரூபம்,
உடனே நம்ம ஆளுங்க பக்தி மார்க்கம் கிடையாது, பக்தி மார்க்கமே கிடையாது, நாலு மார்க்கமும் கிடையாது. பகவான் அதெல்லாம் எதையுமே சொல்லல. நாம ஜபம் பண்ணா கூட நாம ஜபம் பண்றோம் யாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்களேன்னு வார். ஏன்னா தெரியும், தலகாணிக்கு ஊசி போட்ட கதை தெரியும், மெக்கானிக்கல் ஆகிடுவான் கொஞ்ச நேரத்துல. நாம ஜபத்தை எல்லாம் வந்துட்டாங்க. அதுல ஒரு பையனும் வந்தான், அவனுக்கு சின்னவனா தான் இருப்பான், சம்வேர் லெஸ் தென் 30, மொட்டை அடிச்சுக்கிட்டு ஓல்லியா யோகி மாதிரி இருந்தான், கையில ஒண்ணுமே கிடையாது. வந்தவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய என்னென்னமோ டூல்ஸ், லேட்டஸ்ட் டூல்ஸ், நம்ம மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ் யூஸ் பண்ற மாதிரி டூல்ஸ், என்னென்னமோ சோஃபிஸ்டிகேட்டட் டூல்ஸ். ஜஸ்ட் ஒரு பின் மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு லாக்கினுடைய பாஸ்வேர்டை கண்டுபிடி அப்படி என்னென்னமோ போட்டு பார்த்தா அங்க ஒரு பெரிய இது இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரையும் பார்த்தாரு. பிரம்மாண்டமா இருக்கு ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைலும். இவனை பார்த்தாரு, மொத்தம் ஒரு 15 பேர்னு வச்சுக்கோங்களேன், 15 பேர்ல இவன் என்னவா இதுதாங்க, உனக்கு என்ன தெரியும், நீ என்னதான் பண்ணியிருக்கேன், நான் ஒண்ணுமே பண்ணலீங்க, என்ன எதை நம்பி வந்திருக்கேன், பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. என்ன பனிஷ்மெண்ட், நீ திறக்கலன்னா அனாவசியமா அப்ளை பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ணாதனால ஒரு மினிமம் ஃபைன், ஒரு 3 மாசம் ஜெயிலில் இருந்திருப்போம், இவ்வளோதான். கிருஷ்ணபுரம் ஒரு 100 நாள் அது கூட நல்லா சாப்பாடு போடுறேன் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் இப்படி பண்ண இல்லை, சும்மா அவனை டைம் வேஸ்ட் பண்ணல என் டைமை. ஏன்னா ஒரு கொள்ளக்காரனா அவனுக்கு தெரியும், அவன் ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய புத்தி எப்படி நிற்கும் தெரியுமா, அடுத்த செகண்ட் எப்படி போகணும், இப்படி போகணும், அப்படி போகணும், அப்படி போகணும், எங்கே போகிறது, எல்லா சைட்லையும் வளைச்சிருக்காங்கன்னா அவன் எப்படி பண்ணுவான். அப்போ எப்படி புத்தி வந்து, புத்திக்கு ஏதோ வரணும், அவன் காப்பாற்றப்படணும்னா புத்திக்கு ஏதோ வரணும், இல்லாட்டி டெஃபினெட்லி யூ வில் கெட் காட். ஸோ அந்த மாதிரி இருந்தார் ராஜா அவர். ஸோ அதனால வந்து ஒரு மினிமம் பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தார், நீ வந்து இது பண்ணலைன்னா, அட்டெம்ப்ட் பண்ணலைன்னா, நீ வந்திருக்கிறது பார்த்தா ஒரு டீட்டெயில்ஸ் இல்லை, ஒரு ப்ரொஃபைல் இல்லை, நான் ஒன்றும் பண்ணதில்லைன்றேன், இந்த மாதிரிலாம் நான் எதுவும் கொள்ளாடிச்சது இல்லை, டெக்காயிட்டி கிடையாது. ஏன்னா மீதி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எல்லாம் உலகமாக திருடர்கள், அந்தந்த ஏரியாவில் அவங்க அவங்க பெயர் பெற்று இருக்கிறார்கள் ஒவ்வொரு அவங்க வாழ்ந்த இடத்துல. 15 பேரையும் 6 மணிக்கு அனுப்புறாரு. எல்லாரும் விதவிதமா, ஒத்தன் உடனே லேப்டாப்பை திறந்துட்டான், ஒத்தன் என்னென்னமோ சின்ன சின்ன இந்த மிஷின்லாம் கொண்டு வந்துட்டு சாவி எல்லாம் ரெடி பண்ணார், அதை பார்த்துக்கிறான், தோட பிடிச்சிக்கிறான் மொபைலில், சர 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 சரா மேலே. ராத்திரி பூரா பார்த்தீங்கன்னா 14 பேரும் செமுத்தியா உழ உழ உழன்னு என்னமோ பண்ணுறாங்க, எழுதுறாங்க, நம்பர் கணக்கெல்லாம் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, சுற்றி சுற்றி வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 ஃபீட் இடம் கொடுத்துட்டாரு ஓப்பனாக, அதை உள்ள கிட்ட போகக்கூடாது, பண்ணணும் அவ்வளோதான். எல்லாம் அங்கே போகிறது, உடனே வந்து லேப்டாப்பில் வேலை பண்ணுறது, இல்லாட்டி சாவி தயாரிக்கிறதுல வேலை பண்ணுறது, இல்லாட்டி வேறு ஏதானு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டில் ஏதானு ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு அவங்க கொண்டு வந்தது. இப்படி இப்படின்னு பர 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 இட் வாஸ் கோயிங் டில் 5 o'clock. அவங்களாம் இதுக்கு நடுவில் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு ஃபுட்டுக்கிட்டு எல்லாம் வந்துட்டுருக்கு, எல்லாம் சாப்பிட்றாங்க, எல்லாம் குடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவன் ஒண்ணுமே பண்ணல, வந்து கண்ணை மூடி உட்கார்ந்தவன் தான், இதுக்கு இங்கே வந்து ஏன் உட்காரணும், எங்கேயாவது போயிருக்கலாமே, 100 நாள் உள்ள போறதுக்கா அப்படின்னு அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் நக்கல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க மாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா 5 மணி ஆச்சு, இவங்க மாட்டுக்கு வேலையில் இருக்காங்க, 5:30 ஆச்சு, இன்னும் அவன் வந்து அவன் எழுந்துக்கல, இவங்க இன்னும் வேலையில் இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஏதோ ஃபினிஷிங், ஏதோ ஒரு தூர தூர பார்த்து என்னமோ செட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணான், கரெக்டா 5:40 எழுந்தான், திடீர்னு கண்ணை முடிச்சுட்டான், ஏதோ தூக்கத்துலேருந்து முடிச்ச மாதிரி முடிச்சான், நேராக போனான், அதை திறந்து உள்ள போகலாம், ஆனால் வந்து உள்ள போனாலே அட்டம்ப்ட், அந்த ஒரு 5 அடி கேட்டுக்கு திறந்துன்னு உள்ள போகிறான். உள்ள போய் அப்படின்றான், திறக்குது, போயிட்டான் உள்ள. யாரு ஒண்ணுமே பண்ணாத, இங்க வந்து நாம எதுக்கு பயப்படுறோம், நான் யாரும் தெரியாதனால எல்லா மனத்திலையும் ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து சஜஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், எல்லா அசம்ஷன்ஸ், ஸ்பான்டினிட்டியே எங்கேயுமே கிடையாது, உண்மையில் அது பூட்டப்படவே இல்லை. நீ ஒண்ணுமே பண்ணக்கூடாது, நீ பூட்டப்படவே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்
இட் வாஸ் நாட் லாக்ட் அட் ஆல். சிம்பிளி அதெல்லாம் ஷோ கொடுத்தார் அவர் ராஜா, அவ்வளவுதான். ஒன்னுத்தையும் எடுத்துன்னு வரல, எதையும் எடுத்துன்னு வரல. ஏன்னா ஒரு பெரிய கொள்ளக்காரனோட லட்சணமே வந்து அவன் எதையும் பொருள்கள் மேலாம் டிபெண்ட் ஆக முடியாது. பரம்பொருள் மேலதான் அவன் தெரியாமே டிபெண்ட் ஆறான். அது என்ன பரம்பொருள்? ஸ்பான்டேனிட்டி தான் பரம்பொருள். அங்க காலம் கிடையாது, தேசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு தனித்த உணர்ச்சி அங்க இல்லை. நாம் நல்லவைகள், ஆன்மீகம் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசுறது வந்து ஆன்மீகம் கிடையாது, நினைக்கிறதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. அந்த மாதிரி நாம் நானுன்னு சொல்லி ஒரு ஆளையே கரெக்டா செட் பண்ணி அது லாக் பண்ண மாதிரி அந்த வெளி போசுலேருந்தே நீ பிரமிச்சு நிக்கிறேன்றதே வந்து நீ நானை வந்து சத்தியமா எடுத்துக்கிட்ட. பிறந்ததுல இருந்தே சத்தியமா வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னால என்னைக்குமே வந்து ஆன்மாவை பார்க்க முடியாது, பிகாஸ் யூ ஹவ் க்ளோஸ்ட் யுவர் செல்ஃப். நீ நான், இது என்னுடைய எண்ணம், நான் நினைக்கிற உணர்ச்சிகள் தான் நான். அதுக்குதான் பிரபஞ்சமும் இருக்குன்னு பிரபஞ்சத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு ஜோடி சேர்ந்த மாதிரி பிரபஞ்சமே உன் பிக்கா பின்னாடி இருக்க மாதிரி நினைக்க வைக்கிறதே நானுடைய மயக்கம். எங்க நீ க்ளோஸ் பண்ணிட்டியோ இதுதான் நானுன்னு, எண்ணத்தை நானுன்னு நினைக்கிறியோ, உணர்ச்சிய நானுன்னு நினைக்கிறியோ, காலத்தை நானுன்னு நினைக்கிறியோ, என்னத்தை நினைக்கிறியோ, உடம்ப நினைக்கிறியோ, உலகத்தை நினைக்கிறியோ, என் நானை நினைக்கிற இல்லாட்டி என்னுடையவைகளை நினைக்கிற இதுலதான் உனக்கு சத்தியத்தன்மை இருந்ததுன்னா யூ ஆர் க்ளோஸ் ஃபார் எவர். அங்க இதயமே இருக்காது. இதயம் இருக்கிற இடத்துல இந்த அகிலமா நாடுகள் ஆசாதியோடு இருந்துள்ள இருள் தமம் இதெல்லாம் இருக்காது, எதுவும் இருக்காது. ஒரு ஞானி இப்படிதான் இருப்பார். ரமண மகரிஷி இப்ப இல்லாம போல, அவருக்கு அப்பவே தெரியும். அப்பவே அவர் உடம்புல என்னவோ, இவங்க வந்து ரமண மகரிஷி, ரமண மகரிஷி பகவான் சொல்லிட்டு இருக்கு. பகவானும் இல்லை, வெங்கடரமணனும் இல்லை, பிறந்தவனே இல்லை. நேரடியா ஆன்ம பொருள் இதயம், இதயம் திறந்தே கிடக்கு. அவருக்கு வந்து சிறு துளை அது இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் யாருக்கு சொல்றாரு? புறம் போனவர்களுக்கு, நானை நம்பியவர்களுக்கு இப்படித்தான் இருக்கும் சொல்றாரு. நானை நம்பியவர்களுக்கு என்னுடையவைகளை நம்புவார்கள், நானும் என்னுடையதும் சேர்ந்து இந்த உலகமாக அவர்களுக்கு கயிறே பாம்பாக அசைந்து அசைந்து உள்ளே ஒதுங்கும்படி நானை ஒதுக்கி பயமுறுத்தி நானின் விளையும் களமான பயத்தை சாஸ்வதமாக பிறவி எடுக்க வைக்கின்றது. பிறவி எடுப்பது எது? அகந்தை, நான். மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் 5:30 மணி வரைக்கும் மற்றவர்கள் எல்லாரும் வந்து நானை வைத்துக் கொண்டு, அவர்கள் அனுபவங்களை வைத்துக் கொண்டு உள்ள பேச்சு திட்டங்கள், புத்தியில் திட்டங்கள், சூக்குமங்கள், ஒத்தனோட ஒத்தம் பூட்டி அவன் என்ன ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு அவனை ஒரு கண்டு பார்த்துக்கிறது, தாதல்ல இருந்து ஏதோ இது பண்ண முடியுமான்னு பாக்குறது, இப்படியே வந்து ஒத்தனோட ஒத்தர ஒத்தர போயிடும். ஆனா பயம் இருந்துகிட்டே இருக்கு, பயம் இருந்துகிட்டே இருக்கு. அட்டம் பண்ணவே விடல அந்த நானை வந்து, அது ஃப்ரீயே பண்ணல. ஏந்து போய் தான் பாருண்டா, ஃபர்ஸ்ட் ஆட்டி தான் பாருண்டா, மாட்டின்டா மாட்டிக்கேண்டா அப்படின்னு கூட ஒரு தைரியம் கொடுக்கல. 100 நாள் தானே பனிஷ்மெண்ட்டு, அப்படிதான் சொல்லுவாங்க. 100 கோடி கொடுக்குறேன், நிறைய 100 நாள் எழுந்து போனேன் பரவாயில்ல. அது என்ன அந்த 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 மாதிரியான ஒரு நிபந்தனை அந்த ராஜா போட்டிருக்கான்றதையே ஸ்டேக் வைக்கணுமா இல்லையா? ஓகேப்பா நான் தோத்துடுறேன், 100 நாள் தானே, எனக்கு 100 கோடி கிடைக்கல பரவாயில்ல, 100 நாள் நல்ல அரச விருந்தோட என்னை சாப்பாடு போட்டு 100 நாள் சின்ன பனிஷ்மெண்ட் தானே. ஓகேப்பா ஆரம்பிக்க வேண்டியது தானே, 6 மணிக்கு வந்தோடனே 6:30 ஆரம்பிக்க வேண்டியது தானே இல்லையா? சாயந்தரம் 6 மணிக்கு முதல் நாள் அதெல்லாம் இமேஜ் தானே தடுக்கிறது. விதவிதமான எல்லா அனுபவங்களும் நம்ம கட்டுக்கள். அனுபவிப்போம் யார் அது தெரியல, அதனால அனுபவங்களை காட்படுவோம். உங்களுடைய எண்ணம் இப்பொழுது உங்களுக்கு உற்பத்தியான எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று உங்களுக்கு தெரியவில்லையானால் எண்ணம் உங்களை கட்டி போடும்.
கயிற்றில் பாம்பு எப்படி வந்து பயம் என்ற உணர்ச்சியை உற்பத்தி பண்ணி ஜென்மாந்தரத்துக்கு மனித சமுதாயத்தையே புறம் தள்ளினா மாதிரி அந்த ஏரியாவையே விளக்கினா மாதிரி விளக்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கு நடத்த ஆன்மீகம் நடத்துகின்ற குருக்கள் வரைக்கும் உள்ள போய் பார்த்தது இல்லை, தரக்க கூட இல்லை. நாலு யோகத்தை கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க. அதான் பத்தாஞ்சலி என்ன கொடுத்தா உனக்கு என்ன, உனக்கு என்னையா அனுபவம்? ரமண மகரிஷியே கொடுத்தா கூட எனக்கு என்ன அனுபவம்? எனக்கு அப்சல்யூட்டா ரமண மகரிஷியை கடந்து ட்ரூவா இருக்கணும், இல்லாட்டி நான் ரமண மகரிஷியை நான் ஏத்துக்க மாட்டேன். அவரு லேசப்பட்டவரா இல்ல? நாலு அடியில ஒரு செய்யுளம் கொடுத்து லோட் லோட ரகசியங்கள் எல்லாம் உடச்சு உடச்சு கொடுத்து மனித சமுதாயத்தை விடுவிச்சிருக்கான்றதெல்லாம் அதிரும்படியாக இருக்கின்றது. அங்க என்ன இருக்குன்றத நானும் அவரை போலவே கழித்து அவன் எதுக்கு வெயிட் பண்ணியிருந்தான் அவனுக்கு தெரியும். நான் வச்சுருக்கிறவன் இதை அட்டம்ப்டே பண்ண மாட்டான்னு அவருக்கு தெரியும். அவன் நான்கு யோகங்களை தான் 5:45 வரைக்கும் கிட்டத்தட்ட 11:45 பண்ணிட்டு இருப்பான்னு அவருக்கு தெரியும். இனிமேவும் இந்த பூமியை இவர்கள் இப்படித்தான் பண்ணி கொண்டிருப்பார்கள், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு நாள் ஆரம்ப கட்டத்திலேயே இருக்க போகின்றீர்கள்? நானே பார்க்காட்டி எல்லாமே ஆரம்பம் தான். ஆரம்பம் கூட இல்லை, ஸ்விம்மிங் போல சுத்தி 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 வாழ்நாள் பூரா வரீங்க. நெவர் யூ ஸ்வாம். அவருக்கு இதயம்ன்றது வந்து கதவு ஏற்கனவே திறந்திருக்கிறது அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உட்காந்துக்கிட்டு திறந்திருக்குன்னு நல்லா தெரியும். ஞானியரை ஞானியரே அறிவர்ன்ற மாதிரி. ஆனா ஞானியர் ஒரு கொள்ளக்காரனுடைய ஹையஸ்ட் ஸ்கில் அவருக்கு சர்வசாதாரணமா தெரியும். அவன் ஒரு ஞானி, முழுவதுமாக உள்ள பொருள் எதுன்னு அவனுக்கு தெரியும். இறைவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நமது பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுக்கு நம்மளுடைய ஊடகங்கள்லாம் தேவையில்லை. நம்மளுடைய எண்ணும் மனது, உணர்ச்சி வயப்படும் புத்தி, இரட்டை உணர்ச்சிகளாலான புத்தி, அதில் பதிந்துள்ள நானின் அனுபவங்கள், இதை வச்சுக்கிட்டு அது இல்லை, இது இல்லவே இல்லை, ஊடகமே கிடையாது. ஞான பொருளான மெய்ப்பொருளுக்கு, கடவுளுக்கு, உள்கடந்த தன்மைக்கு, பரம்பொருளுக்கு, அது நம் சொரூபத்துக்கு ஊடகமே இல்லை, ஆதாரமற்றது. நிராலம்பம் சொல்லுவாங்க. ஆலம்பம்னா சார்பு, ஆதாரத்தை பிடிச்சிக்கிறது, சாரத்தை பிடிச்சிக்கிறது, சாரமே கிடையாது. நிராலம்பன், நிராமயன், நிர்விகாரம், எல்லாம் நிறு 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 சகலமும் அது இதயமே. அவங்க 6 மணியை கடந்து அவங்க திறக்க மாட்டாங்க. அதனாலயே அவர் வெயிட் பண்ண, அவர் தெரியும், அவர் இங்க இருக்கிற ஒருவன் வந்து அதை கிட்ட நெருங்குறதுக்கு கூட அவருக்கு சொன்ன விதியை அவன் 5:45, 5:50, 5:59 வரைக்கும் போயிட்டு 6 மணிக்கு கூட விறுவிறுவிறுன்னு போலான்னு போவானே தவிர அப்ப கூட அந்த 100 நாளுக்கு பயந்துட்டு போக மாட்டான். உள்ள 100 நாள் பிரசனுக்கு அப்படி பயந்தவனும் இல்லை, ஜெயிப்பு தோற்பே இல்லை. இவைகள் எல்லாம் உணர்ச்சிகள். இந்த மாதிரி தனி உணர்ச்சிகள் ஆன்மஞானம் ஆகாது. இதுல இதை கடந்த ஒரு மர்மம் என்னன்னா ஆல்ரெடி இது பூட்டப்படவே இல்லை. இப்ப வந்து இவர் முயற்சிக்காதவர்கள் அனைவருமே என்ன இதுல சேர்க்க முடியும்? இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகம் எல்லாம் இப்படித்தான். லுக் எல்லாம் சூப்பரா இருக்கும், கூட்டமெல்லாம் சூப்பரா இருக்கும்,
அவர் உணராமல் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பொருள்மயமாக பேசிக் கொண்டிருப்பார். ஏன்னா அவரே பொருளா இருக்கார். என்ன பொருளா இருக்கார்? பொய் பொருளா இருக்கார், நானா இருக்கார். அவர்கிட்ட இருந்து நான் என்ற பாம்பை கண்ட பயந்த உணர்ச்சியை அவர் உணர்ச்சியை தன் உணர்ச்சியை பிரித்து பார்த்து ஆழ்ந்தவரக்கத்தில் இப்படி கிடக்கின்றோமே என்ற ஆதார காமன் சென்ஸ் பாட்டு பாயிண்டே கோட்டை விட்டவங்க தான் இப்ப இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பகவான் வந்து எடுத்து எடுப்புல போடுறாரு, அதன் முகம் மீது எல்லாம் சொல்றாரு. ஆனாலும் வந்து இது யாருக்கு? நான் மயமாக இருக்கிறவனுக்கு இதெல்லாம் இருக்கு, இருந்தே தீரும். ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அந்த உடம்பு கிடையாது, அந்த வயது கிடையாது, அந்த விதமான தகுதிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. பிறந்தவங்களா அவங்க ஃபீல் பண்றாங்கல்ல, அப்பவே நான் இருக்கு. பிறந்தவன் தாங்க ஆன்மீகம் நடத்துற மாதிரி நான்கு யோகங்களுக்குள்ள ஏதோ நடத்துறான் அப்படின்னா அவன் நிறைய டூல்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான், உள்ள உபகரணங்கள் வச்சுக்கிட்டு இருக்கான், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு ஷோ மேஜிக் ஆஸ் இஃப் இது ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி. நீங்க நல்லா அரை கிலோ ஒரு கிலோக்கு தங்க நகை போட்டிருந்தாலும் ஒரு 50 ரூபாய் கில்ட் நெக்லஸ் போட்டுக்கோங்க, அதை தான் எல்லாரும் கேட்பாங்க. தங்கம் இழிக்கும் அதுக்கு பக்கத்துல. 50 ரூபாய் நெக்லஸ்க்கு வந்து 3 நாள் தான் டைம், 3 நாள் ஜொலிக்கும், 4வது நாள் விகாரம் ஆகிப்போடும், தகரம் வெளில வந்துடும். அத போல ஏன்னா உருவத்தை பத்திலாம் நிறைய பேசலாம், உண்மை சுரூபத்தை நிகழாம பேசுறதுல மன்னன் மன்னன் ஆழ்ந்த உறக்கத்தை கூட எடுத்து பேசவே மாட்டாங்க. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போல இருக்கிற அந்த இதயம், ஆழ்ந்த உறக்கத்துல என்ன பண்றது அது? நீ என்னவா வேணா இருப்பா, நீ அடுத்த நாள் வந்து உலகமாக கோடீஸ்வரன் லிஸ்ட்ல திடீர்னு ரோட்ல இருந்தவன் உலகமாக கோடீஸ்வரர் லிஸ்ட்ல நம்பர் 1க்கு வர, அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதோ நடந்துருச்சு. அப்பேற்பட்டவனா கூட நீ அடுத்த நாள் மாறிவிடு. ஆனா ஆழ்ந்த உறக்கம் இயல்பானது, அனாதியானது, ஆரம்பமற்றது, நடுவற்றது, முடிவற்றது, பொருளாகவே இருக்கின்றது, உள்கடந்த தன்மையாகவே இருக்கின்றது. ஸோ அதுக்கு ஊடகங்கள் எல்லாம் எதுவும் இல்லை, இதெல்லாம் விழிப்பு நிலை கூத்து. ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல திடீர்னு எங்கேயுமே இது நாள் வரைக்கும் எந்த லிஸ்ட்லயுமே இல்லாத பிளாக் லிஸ்டட் பர்சன் சடன்லி ஓவர் நைட் ஹி பிகேம் த டாப் ரிச்சஸ்ட் பர்சன் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னு கூட நீ ஆக, அது நானுக்கு கர்மங்களினால் தேகலோக சாஸ்திர வசனங்களினால் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவங்கள் எல்லாம் நான் அன்று நான் உள்ளே கடக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, இது இப்படி இருந்துகிட்டு இருக்குப்பா, ஆசாதியோடு இந்த இருட்டும் தேகலோக சாஸ்திர வாசனைகள் பிரபஞ்சத்தை வியாபித்து பண்ணிடுங்க. ஆரம்பம்ல நடுவில் முடிவும் இல்லை. யாருக்கு முடிஞ்சதுன்னா ஞானிக்கு முடியுது. ஞானமே இதுதான், நானே இல்லைன்றதுதான் ஞானம். அப்படின்னா இருப்பது எதுன்னா பழசு. ஆசாதியோடு இது இப்படி இருட்டி பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. பாம்பு நெளிகிற மாதிரி கயறு பயமுறுத்தினதுலயே அப்படியே ஓட்டுறாங்க. அப்படியே நீ மெயின்டைன் பண்ணுன்னு சொல்றான்ல வடிவேலுக்காமல், அப்படியே மெயின்டைன் பண்றாங்க எல்லாரும். உலகமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு, 750 கோடி மக்களும் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் அடுத்த லைன்ல அதை சொல்றாரு, அதனை ஆசரித்து உள்ளது அகிலமான அடிகள். அகிலமே பொய்கட்டு, நம்ம எழுந்த பிறகு தானே அகிலம். அப்படின்னா எழுந்துக்கிறவனால அவனுக்குள்ள கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தானே அவன் தனக்குள்ளேந்து வெளியில பாக்குறான். நாம வெளியிலேந்து உள்ள வரோமா உள்ளேந்து வெளில வரோமா, இது ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகுங்க. உள்ளுதான் நம்ம எங்கேருந்து உள்ளேந்து வரோம், பெரிய பிரபஞ்ச மனம்ன்றதே ஒரு உள்ளு, அதற்கும் உள்ள ஆன்ம பொருள். ஏன்னா ஆன்ம பொருளுக்குள்ள பிரபஞ்ச மனம், பிரபஞ்ச மனத்துக்குள்ள பிரபஞ்ச தோற்றம் பிசிக்கல், அதுல எண்ணங்கள்லாம் கூட பிசிக்கல். நம்ம எங்க போறோம்? சோர்ஸுக்கு போயிடுறோம் ஆழ்ந்த வர்க்கத்தில். இதை மனித மத்திரம் தான் தெரிய முடியும். சூரியனுக்கு ஒண்ணுமே கிடையாது. It is a relative standpoint in the cosmos.
for its family called the planetary system. It is the head of the family. A star is the head of the family around which numerous planets revolve around. They set orbit and they move around. Paithigara time, Paithigara movement, artham illa. Artham kandupidicha, artham kandupidikira number loose. நீ அர்த்தம் கண்டுபிடிக்கிற உன்னோட அர்த்தத்தை கண்டுபிடிடா முதல்ல நோனும். உன்னோட அர்த்தத்தை பாருடா, அங்க போய் சூரியனை உட்காந்துட்டு நோண்டிக்கிட்டு இருக்கு வந்து காத்துட்டு இருக்க. நீ எங்க போற வர, எங்கேருந்து வர? அதனாலதான் உள் சயின்ஸ், த அல்டிமேட் சயின்ஸ், இது த சயின்ஸ், த சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். சோ அகிலமா நாடிகள்னு அவர் இந்த செய்யுள்ள சொல்ல வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் பிரபஞ்சம் இஸ் இருள் தமம், பாஸ்ட். பாஸ்ட் என்னன்னு, அதாவது அங்க டைமே கிடையாதுங்க, ஆழ்ந்தவர்களுக்கு டைமே கிடையாது. ஏன் அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு? நம்மளுடைய நான்னால சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப நான் வந்து மனுஷனா நான் இங்க பிறந்திருக்கேன்னா, நான் இந்த பூமியில இருந்திருக்கேன். இந்த தமிழனா நான் பிறந்திருக்கேன்னா, தமிழ் மண்ணுல தெரிஞ்சிருக்கேன். இந்த இடத்துல என்னுடைய ரூட்ஸ் இருக்கு. என்னை பெற்றவளையும் இங்கு இருக்க வைத்து, அவர்களுடைய மூதாதர்களையும் இங்கு இருக்க வைத்து, என்னை பிறவி எடுக்க செய்யுதுன்னா, இங்கதான் என்னுடைய வேர் இருக்கு. சரி, வேருக்கு முனையில இங்க என்ன இருக்கு? வேரே வந்து சிஜிடி என்ற அளவுக்கு ஞானம் இருக்கு. அந்த ஞானத்துக்கு உண்டான மகானான மகரிஷி இருந்தார். இன்றைக்கு இது வந்து உட்கார்ந்து கொண்டு அப்படியே மகரிஷி அப்படியே ப்ளோ பண்ணி பேனாரமிக்கா காமிச்சுக்கிட்டு இருக்கு. தொடர்பு இல்லாமையா இருக்கும், தொடர்பு இல்லாமையாவிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அவருடைய செயல்களுக்கு அவர் விளக்கம் கொடுக்கவில்லை. எக்ஸ் ஒய் இசட்னு அவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து யானையை சுத்தி சுத்தி வந்தவங்க, உயிருள்ள யானையை பிறவி குருடர்கள் சுத்தி வந்த மாதிரி. அவர் எங்கேயோ எழுதுறாரு, இவங்க என்னமோ பொழிப்புற எழுதுறாங்க. அந்த காலத்து காமெடி, படத்து காமெடி தான், டாக்டர் பரீட்சை. நாகேஷ் நினைக்கிறேன், நாகேஷ் ஒரு ரோல உட்காந்துட்டு இருப்பார், முன்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான், அதுக்கு கீழே லைனா ரோ, அங்கதான் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. டே எனக்கு ஒண்ணுமே தெரியலடா, ஏன்னா நாகேஷ் வந்து அதுல வந்து ரொம்ப சுத்தி லூட்டி அடிக்கிறவர், லாஸ்ட் பெஞ்சுக்கார மாதிரி. படிப்புல இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவர் டாக்டர் பரீட்சை வேற. டே நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, நீ கம்ப்ளீட்டா என்ன எழுதுற பார்த்து எழுதுறா அப்படின்னு அப்படி எட்டி பார்ப்பாரு. அவன் பார்த்தா லைனா ஒரே மாதிரி எழுதுறான், என்னடா எழுதுறான், நான் எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன்னா எனக்கு அவன் என்ன எழுதுறான்னு தெரியல, அவன் சரியா காமிக்க மாட்டேன்றான், நான் அதனால ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கேன்னுவான். பார்த்தா ஒரே ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருப்பான் டாக்டர் பரீட்சைக்கு பதில்ல. ஆவையே நாகேஷ் கிண்டல் பண்ணுவார், என்ன சொல்லுவாரு, ஸ்ரீராம ஜெயமே சரியா எழுதலடா, நீ ஸ்ரீராமானுஜம் ராமானுஜம் எழுதிட்டு இருக்கான். ஸோ நாம் நாம் இந்த பிரபஞ்சம் எல்லாமுமே வந்து நம்ம பார்வையில் பாஸ்ட். ஏன் பாஸ்ட்னா, நான் இங்கே வந்து இங்கே தான் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கேன். ரமண மகரிஷியும் இங்கே தொடர்பு கொண்டவர் தான். அதனால தான் வந்து இங்கே வந்து அவதாரம் பண்ணார். இங்கே அவதாரம் பண்ணார் எதுக்கு? உண்மைகளை கொடுத்துட்டு போகிறதுக்கு. அவர் இந்த சைக்கிள்லேயே மாட்டாதவங்க. அவங்களாம் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் எண்ணங்கள் வந்து பொய்கள், அதை உற்பத்தி செய்யும் நான் பாவம் உண்மையில் இல்லாதது, தனி உணர்ச்சி பிரபஞ்சத்திலேயே இல்லை அப்படின்ற உண்மையே ஞானம். அப்பவும் முடிஞ்சு போச்சு இது. ஸோ பிரபஞ்சமே அஞ்ஞானமா இருக்கு, பிரபஞ்சம் மாயையா இருக்கு, தனி மனிதன் அவித்தையா இருக்கான். அவித்தைனா என்ன? மூலப்பொருள் வந்து ஒரு பெரிய பொருளா இருக்கணும், அது எல்லையில்லாத ஒரு இருப்பா இருக்கணும், அதுக்கு இன்மைன்றதே இருக்காது. ஆனா பொருளாகவும் இருக்க முடியாது, அதாவது ஆப்ஜெக்டா இருக்காது. அது இல்லாம, இன்மைன்றதே இல்லாமல் இருப்பாகவே இருக்கும், அது ஒரு ஆப்ஜெக்டாக இல்லை,
தோன்றவும் முடியாது. அறிவினுடைய அறிவினுடைய எல்லையெல்லாம் கிடையாது. அறிவே அதனுடைய சுரூபமா இருக்கணும். அது ஒரு பாக்டீரியா மாற வேண்டிய அவசியம் இல்லை, அமீபாவா மாற வேண்டிய அவசியம் இல்லை, கல்லாக மாற வேண்டிய அவசியம் இல்லை, டார்க் எனர்ஜி டார்க் மேட்டராக மாற வேண்டிய அவசியம் இல்லை. இயக்கங்களை கடந்த இயக்கமற்றதா இருக்கணும், அச்சலமா இருக்கணும். அப்புறம் ஒலிகளை கடந்து சைலன்ஸே அதனுடைய சுரூபமா இருக்கணும். தேச காலங்கள்னா அதனோடு அதுக்குள்ளேருந்து பை டிஃபால்ட் எழுந்துக்கணுமே தவிர அதுக்கு தேச காலம் தேவையில்லை. நம்மளுடைய புத்தியெல்லாம் அதுக்கு தேவையில்லை. அது அதை நாடி நிற்கிறவன் அதுவாகவே ஆகிவிடுகிறான். அப்படி உணர்ந்த ஞானியர் வந்து அப்படியே சொல்றாங்க, நான் இருந்ததுன்னா இதெல்லாம் இருக்கும், அகிலமா நாடிகள் எல்லாம் உனக்கு பிரபஞ்ச தோற்றம் சத்தியமா இருக்கும், உன்னுடைய நானும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நீ நானை வந்து நிறுத்தல, நானை கண்டுபிடிச்சு நீ நிறுத்தல, நீ வந்திருக்கிற காம்படிஷன் அதுதான். 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு வந்த காலத்தாலும் 6 மணிக்குள்ள பூட்டை திறந்துட்டு போனோம். நீ உட்காந்து எங்கேயோ பக்தி யோகம் பண்ற, ஞான யோகம் பண்ற, கர்ம யோகம் பண்ற, ராஜயோகம் பண்ணின்னு உட்காந்துட்டு இருக்க, போய் அங்க பார்க்கவே மாட்டேன்ற. ஏன்னா இது எல்லாம் வெளியில நடக்குது உனக்கு. அப்படின்றதுக்கு அப்படி அப்படி தூக்கி போட்டு போறாரு யாரு, பகவான் தூக்கி போட்டுதான் போயிருந்தா கண்டுபிடிக்கலையே, கண்டுபிடிக்கலையே, கண்டுபிடிச்சிருந்தா எப்பவும் மாதிரி இருக்குமே உலகம். இன்றைக்கு நாம் உரைத்து கொண்டிருக்கின்றோம். ஸோ பிரபஞ்சமே வந்து தனி உணர்ச்சி, அருகதையுள்ள தனி அறிவு, தனி உணர்ச்சி, தனி இருப்பு எங்கேயுமே இல்லை. அது வந்து நமக்குள்ளேயே இருக்கின்றது. அதற்கு நாம் நானை முழுவதுமாக பார்த்தால் நானே இருக்காது. அப்போ பேரிருப்பு பேரறிவு பேருணர்வாக சொரூபமே இருக்கும். அதனுடைய தன்மை தான் இப்போ சொல்றாரு 4வது லைன் என்ன சொல்றாரு, அது வழி மனது ஒளி அவற்றிருந்தது இருப்பிடம். அதுதான் இதயம், இது மூடும் தான். அதுல என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒளி. ஆழ்ந்த உறக்கம் எப்படி இருக்கு, முழுமையான திருப்திங்க. நீங்க எழுந்துக்காத வரைக்கும் யார் திருப்தி அடைஞ்சவர்னு கூட இல்லாத மாதிரி ஃபுல் கேரண்டீடு ஆழ்ந்த உறக்கம், ஃபுல் கேரண்டி. அதான் ஆழ்ந்த உறக்கம் தான். அங்கேயும் நீங்க இங்க விழிப்பு நிலையில தாண்டவ மாடிட்டு ஒரு உணர்ந்த குருவையும் தேடாம புதுசு புதுசா எல்லாத்தையும் கற்பிச்சுக்கிட்டு ஆன்மீகத்தையே நீங்க உங்க புத்திக்குள்ள ஏதோ அவரு கருத்து கொடுக்குது நீங்க சத்தியமா நினைச்சுக்கிட்டு நீங்க அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா விதவிதமான கனவுகள் வரும், இன்னும் புத்தி கரெக்ட் ஆயிடும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நன்றாக ஆழ்ந்து உறங்கி எழுந்து எழும் பொழுது நம்மளுடைய இறப்பு அது இதெல்லாம் அப்படிதான் பிறக்கிறோம். சிஜிடிஏ மெசேஜா எங்க போறோம், இறப்பு உள்ளே நடக்கிறது, தூக்கம் உள்ளே நடக்கிறது, விழிப்பு உள்ளே இருந்து வருகிறது, நினைப்பு உள்ளிருந்து வருகிறது, மறப்பும் உள்ளேயே நடக்கிறது, எல்லாம் மனம் புத்தி அகந்த இந்த 3 இடத்துக்குள்ள எல்லாமே ஆரம்பம். இப்போ ராஜா காம்படிஷன் வைக்கிறாருன்னா அந்த இடத்துக்கிட்ட எல்லாரையும் காம்படிட்டர் சத்தனை பேரையும் உட்காணும்ல, உட்கார வைக்கணும்ல. ஸோ அந்த இடம் ஒன்று இருக்குல்ல, லாக் போட்டு ஒரு பெரிய கதவு ஒன்று இருக்குல்ல, அத்த போல நம்ம அங்க உள்ள இருக்கணும்ல. அங்கேயே நடக்குது இப்போ ஆன்மீகம், பட்டிமன்றங்கள்ல நடக்குது இல்ல, ஆன்மீக சொற்பொழிவுகளா இருக்குல்ல. சோ எங்கேயோ என்னவோ பண்ணிட்டு இருக்கோம். சோ ஆனா உண்மையில் என்ன, ஆழ்ந்த உறக்கம், சுகஸ்வரூபம், அப்புறம் அனுபவிச்சது வந்து உடம்ப கடந்து ஆன்மமயமா இருந்ததுனால, ஆன்மாவாகவே நாம் அங்க இருந்ததனால் ஆன்மான்றது கம்ப்ளீட் வந்து உணர்வு விளக்கம். அது ஒரு ஒளி மாதிரி, ஒளி மாதிரி ஒளி கிடையாது, லைட்டு சம்பந்தப்பட்டது கிடையாது, லைட்டுன்னா ஒளி அந்த மாதிரி கிடையாது. ஆனால் பூரண திருப்தி, கொஞ்ச நேரம் தூங்கினாலும் திருப்தி, நல்லா 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினா ஆனந்தம். அதுக்கு நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல தான் போயிட்டு வரோம். அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒளி சுரூபத்தில் நீ உன்னுடைய நான் மூலமாக நீ அனுபவித்த அனைத்து அனுபவங்களும் அது எப்படி எப்படிலாம் இந்த உண்மையை தெரியாமல், இது ஒளிமயமான இன்மையற்ற அறிவுமயமான உணர்வு மயமான தோன்றாத மறையாத நீங்காத பொருளாக இல்லாத காட்சியாக இல்லாத ஒலியாக இல்லாத இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு பொருள் தான் என்னுடைய சுரூபம் நீ தெரியலன்னா, அந்த தெரியாத தன்மைகளெல்லாம் வந்து ஆக்சுவலா உன்னுடைய மறைப்பாகவே மனமாக அங்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பிரபஞ்ச மனம்ன்றது என்ன, நம்மளுடைய மனங்களே
உயிர்கோள மண்டலத்தில் நம்ம ஆல்ரெடி கனெக்டட், இப்போவே பயோஸ்பியரில் கனெக்ட் ஆகி கிடக்கும். அதனால தான் அப்படியே மூச்சு போகுது, மூச்சை உயிர்ப்பாக இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் இங்கே உயிரை எங்கேன்னு கண்டுபிடிக்கல, உயிர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கல. ஏன்னா உயிரே மண்டலமே மொத்தமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்க. அதுல ஸ்பெக்ட்ரம் அலைவரிசையை உங்க கம்பெனி வாங்கியிருக்கு. தமிழ்நாடுல ஒரு 9 கோடி மக்கள் இருக்கானா, 9 கோடி மக்கள்ல ஒரு 1.5 கோடியை வந்து ஒரு கம்பெனி ஆல் ஓவர் தமிழ்நாடு மொபைல் டவர்ஸ் போட்டு அது பங்கு போட்டுக்கிட்டு இருக்கு. அத போல மனதுன்னு ஒண்ணு வந்து பிரபஞ்ச மனமாக நீ உற்பத்தி செய்து விட்டாய், உன் உடம்பையும் சேர்த்து. நீ இங்க இல்லாத காலம் கிடையாது. ஏன்னா நீ நானாக இருக்கின்றாய். நானாக இருந்தேன்னா நீ இருந்துட்டே இருப்ப. அவதார புருஷர்கள் மத்தரும் அவங்களுக்கு நல்ல வந்து அந்த பொருளை தவிர அவங்க வந்து வேற எதுக்கும் மயக்கமா மனமே இல்லை அவங்களுக்கு. தனி மனமும் இல்லை, பிரபஞ்ச மனமும் இல்லை, எதுவும் இல்லை. எங்கேயுமே தனி பொருள் இல்லை. ஒரே ஒரு பொருள் வந்து ஆன்ம பொருள், அதுவும் வந்து உள்கடந்து கடவுளா இருக்கு. ஆன்மாதான் கடவுள், தானே கடவுள். சரி, அது ஃபங்க்ஷன் பண்ற விதம் என்ன வழி? அந்த பிரபஞ்ச மனம் எப்படி நம்ம தனி புல்லு பூண்டுலேருந்து ஒரு ஆட்டம் வரைக்கும் எப்படி வந்து பிரபஞ்ச மனத்திலேருந்து மனம் வந்து வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உயிர்ப்பு திறன் உள்ளது. ஆன்மா வந்து உயிர்ப்பு திறன் கொண்டது. அதனுடைய சந்நிதியில, சூரியனுடைய சந்நிதியில, சூரியன் எங்கேயோ இருக்கு, 8 நிமிஷம் ஆகணும் ஒரு வெளிச்சம் வரத்துக்கு, அதனுடைய ஒளிக்கிரணங்கள் வரத்துக்கு. தாமரை இங்க ஆட்டோமேட்டிக்கா மலருது, டபக்குன்னு ஓபன் பண்ணல. அது மலர்றதே தெரியாது அவ்வளவுக்கு, அவ்வளோ ஸ்லோ மோஷன் கேமரால எடுப்பாங்க. இந்த அனிமல் பிளான், அனிமல் பிளானட்டு, டிஸ்கவரி, இதெல்லாம் பார்த்தா தெரியும். பூ மலர்றதெல்லாம் காமிப்பாங்க. ஒரு சூரிய அஸ்தமனம் ஆகிறத காமிப்பாங்க. 6:55 போட்டுருமே தவிர 6:55 இல்லாட்டி 5:55 அந்த டைமுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியிலேருந்து அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக லைட்டு ஹீட் எல்லாம் உள்வாங்கும் சூரியன் வெஸ்டில். அதை போல வளிமண்டலம்னு சொல்லப்படுறது உயிர்ப்பு மண்டலம். ஸோ இவைகள் 3 பாக ரிவர்ஸ் ஆர்டர். ஃபஸ்ட்டு இருப்பது வழி. நம்ம என்ன அடைவோம்? ஞானம்ன்றது என்ன? இப்போவே உங்களுடைய எண்ணுபவனுக்கு இருப்பு இல்லை. இது பிரபஞ்ச மனத்திலேருந்து இங்கே கனெக்ஷன் கொடுக்கப்பட்டு ஒரு ஒரு பிராண்டட் கம்பெனியினுடைய மொபைல் டவர் மாதிரி, நம்மளுடைய மொபைல் மாதிரி நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய எண்ணமோ உணர்ச்சிக்கோ இந்த நானினால் உற்பத்தி பண்ணப்பட்ட எதற்குமே இருப்பு இல்லை அப்படின்ற இடத்துல நீங்கள் ஓயும் பொழுது, ஒடுங்கும் பொழுது, ஒழிவில்லாத ஒடுக்கமாக நான் அழியும் பொழுது, அகந்தை அழியும் பொழுது, மனம் விழும்போது, அகிலமா நாடிகளாக நம் மூலமாக எழுந்து கொள்ளும் பிரபஞ்சம் விழும் பொழுது, விழும்பொழுதுன்னா பெரிய ஈவெண்ட் கிடையாது, நம்ம கிட்ட தான், நம்ம எண்ணம் தான், நம்ம உணர்ச்சி தான், அந்த இடமே, அந்த இடம் வந்து பெரிய ஆஸ்வாசத்தோடு இருக்கும். அப்போ என்ன ஆகும்? நம்ம நம்மளுக்கு ஏதோ ஒரு ரோல் இருக்குது, நம்ம வேலை இருக்குது, அந்த வேலையை கூட எந்த என்ன பண்ணுபவனே இல்லையே, நீங்கள் செய்பவன் நான் தானே வழக்கமா. ஆனால் நீங்கள் இப்போ உணர்ந்துட்டீங்களே, இப்போ செய்பவன் நானா? கர்த்தா எல்லாம் போடுவோம், ஆனால் காரியம் செய்யப்படுவோம் அவ்வளோ. ஏன்னா எல்லாமே இப்போ பரம்பொருளுக்கு சமர்ப்பணம். ஏன்னா நீங்கள் உங்களை உங்களுடைய தற்போதம்ன்ற அகந்தையை கொண்டுட்டீங்க, அழிச்சிட்டீங்க. இவ்வளவே ஞானம். இதுதான் இந்த செயல், இந்த செயலினுடைய சாரமே இதுதான். நம்ம இவங்களுடைய பொழிப்புரை கூட போல ஜஸ்ட் வேணா பார்க்கலாமா? பார்த்துருவோம் ஒரு தடவை. அதை அதன் முகம் இகல் உள்ளது, அதனுடைய வாய்ப்புறம் குவிந்து மூடி இருக்கிறது. இது இதயத்தினுடைய வாய்ப்பம். அகம் உள்ள சிறுதுளை, உள்ளேயுள்ள சிறுதுளை போன்ற உள்வெளியில் அதனில் ஆசாதியோடு அமர்ந்து உள்ளது இரும் தமம். அதனில் ஆசை முதலான வாசனைகள் அடங்கியுள்ள அடர்ந்த இருள் அமர்ந்திருக்கிறது. இருள், நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இருள்மயமானவை, நம்மளுடைய உணர்ச்சிகள்லாம் இருள்மயமானவை. இந்த பகல் சூரிய வெளிச்சம், ஆழ்ந்த உறக்கத்தில் சூரியனே இல்லை, நீ இல்லை. ஸோ நீ தான் ஃபஸ்ட்டு வர, உணர்ச்சி கொண்டவன் நீ வருகின்றாய். அதை உணர்ச்சி கொண்ட மனிதன் தான் உணர்கின்றான். அதனால தான் நம்ம உணர்ச்சி 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 ஃபஸ்ட்டு துடிப்பு வந்து தனி இருப்பாக உணர்ச்சியை எண்ணம் வந்து சொல்லுது. என்னப்பா உன்னை இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு உன்னேன்னு நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணுது, நான்மயமாக மாற்றுது. ஸோ இதெல்லாம் வந்து மனமும் சேர்ந்து குழப்புது. இங்கே எல்லா இடத்துலையும் அவர்கள் இருக்க மாட்டார்கள், இருக்க மாட்டாங்க, அது இல்லாமல் பண்ணிடுவாங்க. பார்வையிலேயே இது நடக்குது.
அதனை ஆசரித்து உள்ள அகிலமா நாடுகள் அந்த இருளை ஆசிரியித்து உடலின் அனைத்து பெரிய நாடுகளும் இணைந்துள்ளன. அதுதான் பிராணவாயு, மனம், அறிவின் ஒளி என்னும் அவற்றினுடைய இருப்பிடமாகும். இந்த பிராணவாயுலாம் கிடையாது, வெறும் உயிர்ப்பு. உயிர்ப்பு எப்படி வந்து அந்த அந்த பொருள் சந்நிதியில தாமரையும் மலருது, புழுவும் பிறக்குது, ஆந்தைக்கு கண்ணு தெரியாம போகுது பகல்ல சூரிய வெளிச்சத்துல, ராத்திரியானா திடீர்னு லைட் வரப்பட்ட மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ எல்லாம் என்ன வேணா நடக்கலாம், பட் இது பிசிக்கல் திங்ஸே கிடையாது. இந்த 18, 19, 2 பாடல்களினாலும் பகவான் இதயஸ்தானத்தை குறிப்பிடுகின்றார். பின்னால் வரும் பாடல்களில் இதயஸ்தானத்தை பற்றிய கொள்கைக்கு இவை விளக்கமாக அமைந்துள்ளன. பின்னால் இன்னும் இதுக்கப்புறம் வரப்போடு பாடல்கள் 20 இதயத்தில் விளங்குவதால் இறைவனுக்கு குகேசன் என்று பெயர் வழங்கப்படுகிறது. குகைன்றாங்க, இதய குகை, ஆக்சுவலா புத்தி குகை. என்ன புத்தியில தான் போய் ஒடுங்குது, ஆனா அங்கேயும் ஒடுங்கி வந்து வாசனைகள் அழியாததுனால நான் பாவம் அங்க இருக்கு புத்தியில. அதனாலதான் தனிச்சு எக்ஸ்பீரியன்ஸ வந்து தூக்கத்துல கூட எழுந்த பிறகு சொல்றோம், நான் நல்லா தூங்கினேன்றோம் தூங்கலேன்னு சொல்றோம். இன்னொருத்தரையும் போய் கேள்வி கேட்கணும், நீங்க தூங்கினீங்களா தூங்கலையா? உபாசனா மார்க்கத்தில் செல்லும் சாதகனுக்கு இறைவனை தனக்குள்ளே குகேசனாக வழிபடுவது சிறந்ததாகும். இதெல்லாம் இவங்க இன்டர்பிரேஷன். உபாசனா மார்க்கம், அந்த மார்க்கம், இந்த மார்க்கெல்லாம் ஏதாவது பேசினாரா? ஒண்ணுமே பேசல. நான் யார் என்ற ஆத்ம விசாரம் உத்தம அதிகாரிகளே உரியதாகும். திருப்பி உத்தம அதிகாரிகள்னு யாரையோ பிராண்ட் பண்றாங்க. ஏன்னா வந்து இவங்களே கஷ்டமாக்குறவங்க. இந்த ஒண்ணும் புரியலன்னா அவனுக்கு ஒன்றும் புரியலைன்றதை நம்மளுக்கு சொல்ல மாட்டான். எனக்கு நான் புரிஞ்சிக்கல, நான் உணரலைன்றதும் சொல்ல மாட்டான். ஃபஸ்ட்டு நம்மளை பிராண்ட் பண்ணிடுவான், என்னாலேயே உணர முடியல, உன்னால எப்படி உணர முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ குரு. இப்போ இருக்கிற குருவெல்லாம் என்ன, நான் தான் கொம்பன், நான் குருன்னு அவரே வச்சுட்டார். யாரையுமே சொல்ல விடலை அவர். தனக்கே தானே பட்டம், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் தனக்கு தானே பட்டம். அந்த குரு இந்த குருன்னு பட்டம், அட மத்தவனை கொஞ்சம் பேச முடிய. ஏதோ ஒரு படத்துல அந்த காமெடி கூட வரும், எதுக்கோ பணம் கொடுத்து வருங்கால அப்படி சொல்லி கத்துப்பா அப்படின்னு சொல்லுவான். அவன் அதையெல்லாம் தாண்டிட்டு வேற என்னவோ சொல்லுவான், அதுக்கும் சந்தோஷப்படுவான். சோ என்னன்னே புரியல. என்ன உடம்பா இருந்தா இப்படிதான் நடக்கும், உடம்பா இருக்கிறவங்க இவங்கெல்லாம். சோ இதுல வேற இவங்க பிரிக்கிறாங்க உத்தம அதிகாரி. யார் உத்தம அதிகாரிங்க? அட இன்னைக்கு லேட்டஸ்ட்டுப்பா மொபைலில் வீடியோ காலில் பேசலாம், அஷ்டமா சித்திகளே வேணாம். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் எலக்ட்ரோ மேக்னட்டிக்கு ப்ரோக்ராமிங்க பண்ணுறாங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸாக இருக்கிற எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதி அதை மணிப்புலேட் பண்ணி மாடுலேட் பண்றாங்க, டிமாடுலேட் பண்றாங்க, மோடம் யூஸ் பண்றாங்க, டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்படின்றதுக்குள்ள 100,000 இமெயில், 10,000 இமெயில், ஆல் ஓவர் தி வேர்ல்டு கிரிக்கெட் டிரான்ஸ்மிஷன். இங்கே உட்காந்துக்கிட்டு உத்தம அதிகாரி பக்கம் எல்லாம் எல்லாம் எண்ணுபவர்கள் அனைவரும் உத்தம அதிகாரிகள். நானு நினைக்கிறவன் மனம் இருக்கிறவன் அத்தனை உத்தம அதிகாரிங்க. பக்குவம் அடைந்து வரும் சாதகனின் வாசனைகளை அழிப்பதுக்கு என்ன ஸ்டேஜஸே கிடையாது, பகவான் ஸ்டேஜே கிடையாது. இன்ஸ்டன்ட் எனக்கு நீங்க சொல்றது இவ்வளவு புரிஞ்சுது இவ்வளவு புரியலன்னு வர, ஏ புரிஞ்சுக்கிற ஏரியாவே இல்லப்பா. நான் என்ன சொல்றேன், ஆந்த உரத்துல நீ இல்லை இல்லை இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வந்தியா அப்படின்னு தான் கேட்பார். உடனே நீங்க பகவத் வச்சனாரத்தை எடுங்க, உடனே பிரம்மாஸ்திரம், நேற்று ராத்திரி தூக்கத்தில் நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியா, உன்னுடைய இருப்பு இருக்கா இல்லையான்னுட்டு பழிச்சுன்னு இருக்கு. இப்ப பேசிட்டு இருக்கிறவன் புரிஞ்சுக்கிறவன் தெரிஞ்சுக்கிறவன் அறிஞ்சுக்கிறவன் இல்லாம அது இருந்துகிட்டே இருக்கு, பழிச்சுன்னு இருக்கு, அப்படி இருக்கு போவர்கள். இதுக்கு நீ ஒன்னும் இங்க உட்காந்து நீ பெரிய டிஜிட்டல் இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவ்வளோ எளிதாக்கினவர் அவர். சோ பக்குவம் அடைந்து வரும் சாதகனின் வாசனைகளை அழிப்பதற்கு இறைவனிடம் பக்தி செய்து அனைவருக்கும் அவன் அருளுக்கு பாத்திரமாவதே சில. ஐயோ பாத்தீங்களா, இங்க ஏதானு வந்துதா இறைவனிடம் பக்தி செய்து பாத்திரம், அதெல்லாம் இன்டர்பிரேஷன் அவங்க படித்தாலே வேஸ்ட்டுங்க. இறைவனின் உறைவிடம் இதயம் என்று இந்த பாடல்களினால் பகவான் விளக்கம் தருகிறார். பகவான் பக்தி செய்யலாம்னு சொன்னாரா? அந்த பக்தியும் அந்நிய பக்தி என்றும் அனன்ய பக்தியும் இரண்டு விதமாக எல்லாம் வேதாந்தம். அதுதான் பார்த்துருப்பார் போல் இருக்கு.
ஒத்திக்கிட்டாரு, செய்யுளோட நிறுத்திக்கலாம் நம்ம போறோம், செய்யுளோட நம்ம நிறுத்திக்கலாம், நம்ம இங்க கூறவே விடமாட்டேன்றோம் யாரையும், நம்ம விஞ்ஞானத்தையும் கொண்டு வரோம். ஏ முதல்ல நீ யாருன்னு சொல்லுன்றோம். இப்ப லேட்டஸ்டா நடத்திட்டு இருக்க கூறிய நீ யார் ஃபர்ஸ்ட், எனக்கு ஃபர்ஸ்ட் உன்னுடைய நானை பத்தி சொல்லு. ஹவு யூ சோ அண்ட் சோ கால் யுவர் செல்ஃப் சோ அண்ட் சோ பை டெசிக்னேஷன் பை சம் தட் திங் அண்ட் திஸ் திங் குருடம் ஃபர்ஸ்ட் யாரு, அது எங்கேருந்து வருது, எப்படி வருது, ஏன் வருது, ஏன் இருக்கணும், நீ நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து உட்காரணும், நான் யாரு, இதை பத்தி மாத்திரம் பேசுவேன், வேற எதுவுமே வேணாம் எனக்கு, எனக்கு போதனையே வேணாம். ஏன்னா அப்பேற்பட்ட காலம் இன்ஸ்டன்ட். கொரோனாக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுல யாரு எப்படி லீடிங்ல இருக்காங்கன்னு சரசர சரன்னு வந்து விழுது. எத்தனை ட்ரையல்ஸ் ஓடி இருக்கு, ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இப்ப போய் நீ உட்கார்ந்துக்கிட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. கற்பனைக்கு உட்படாத இதயம் தான் ஜீவனின் உதிப்பிடம், கற்பனைக்கு உட்படாத இதயம் தான் ஜீவனின் அதான் கற்பனைக்கு சீ, கற்பனையே பண்ணாத பண்றவனே இல்லைன்ற அளவுல எல்லாம் போகுது. அங்க இப்படி எல்லாம் மறைச்சுக்கிட்டு இருப்ப, நீ திருப்பி எது கற்பனை பண்ணாலும் இருள் தமத்துல இருந்தா நீ கற்பனை பண்ண போற. அவைகளை உனக்கு உன் கற்பனைகளாக கொண்டு வருவது அகிலமான நாடிகள் பிரபஞ்சமானம் போல உனக்கும் உனக்கும் எங்கேயுமே பிரிவு இல்லாம உன்னுடைய பிறவிகளெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஆன்ம ஞானம் இன்ஸ்டன்ட், இன்ஸ்டன்ட் என்ன உணர்ந்து கொள்ள வேணும், வேற ஒண்ணே கிடையாது கண்டிஷன். உணர்ந்து கூட அப்படியே பால் பை பாய் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. நீ சந்நிதியில் இருக்கணும், தோஞ்சு இருக்கணும், அடைஞ்சுக்கிட்டு ஒடுங்கி இருக்கணும், கழிக்கணும் முக்தி சுகத்தை. யோகியானவன் தன் ஆன்ம நிலை எந்த சக்கரத்தில் இருப்பதாக தியானிக்கிறானோ அந்த படிக்கிறதே எனக்கு விஷ்டா தோணுதுங்க. அந்த சக்கரத்தில் ஆன்மா விளங்குவதாக தியான வலிமையினால் தோன்றினாலும் நான் என்னும் ஜீவபோதம் உதிப்பதற்கும் ஒடுங்குவதற்கும் புகலிடம் இதயமே ஆகும். சோ நான் தொட நிறுத்திக்கிறேன், நான் இது படிக்கல. நாளை மதியம் நம்ம 12 மணிக்கு வந்து இதுல சந்திப்போம், அருடாச்சல அக்ஷரமண மாலையில டிரான்சண்டின் சேனல்ல சந்திப்போம். எல்லாரையும் டிரான்சண்டின் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ, இந்த ஜஸ்பி சசங்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. நாளை மாலை வந்து உள்ளநாதனுடைய அடுத்த செயலை இருந்து நாம் தொடர்வோம். இந்த அளவில் நான் முடித்துக் கொள்கிறேன். யார் வந்து எல்லாரும் வந்து உட்காரலாம், கண்களை அப்படியே மூடிக்கொண்டு. உண்மை பொருள் என்றது சதா காட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது, அதற்கு வந்து நீங்கள் என்பது இல்லாமல், நீங்கள் தான் தடை. நீங்கள் வந்து என்னமா மாறினீங்கன்னா அது தடை. அந்த மாதிரி நான் எங்கேயுமே இல்லை பிரபஞ்சத்தில், உணர்ச்சியாக மாறினீங்கன்னா தடை, எதுவாகவும் உள்ள ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து வெறுமனே இருத்தல், சும்மா இருத்தல், அதை வந்து நீங்கள் இம்மிடியட்டாக பண்ண ஆரம்பிச்சதும் நான் இந்த அளவில் முடித்து கொள்ளுகின்றேன். நாளை மதியம் நாம் சந்திப்போம். நல்லது.